சமீபத்தில் நடந்த இயற்கை விவசாய திருவிழாவில் கலந்து கொண்ட பொழுது நாமெல்லாம் வந்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழவும் மருத்துவமனைக்கே வந்து செல்லாமல் இருக்க இயற்கை மருத்துவரும் இயற்கை விவசாயமான கோ சித்தர் ஐயா அவர்கள் கூறும் விஷயங்கள் தான் நம்மளை வந்து பெரிய பலனை தரக்கூடியது. பெரிய விஷயங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தராது, சிறு விஷயங்கள் தான். எப்படி சமைத்தாலும் உப்பு இருந்தால்தான் சுவையே வரும். உப்பு ஒன்று போயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய அருமையான சாப்பாட்டுன்னு சுவை இருக்காது. அது போல தான் வீட்டில் உள்ள ஒரு பெண் தவறு செய்து விட்டால் அடுக்கலையில் மருத்துவராக நாம் மதிக்கின்ற அந்த பெண்மணி தவறு செய்தார். பல மருத்துவர்கள் தேவைப்படுவார்கள், யாராலும் சரி செய்ய முடியாது. வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற ஒரு விக்கெட்டிற்கு சென்று விடுவோம். இது நான் வந்து கதையெல்லாம் சொல்லலை. நம்ம நாட்டிலேயே நோயால் மறைந்த ஆகச்சிறந்த பெரிய மனிதர்கள் அரசியலில் இன்னும் உச்சத்தில் இருந்த எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். சிறு வயதிலே நிறைய பேர் இறந்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த அம்மா தப்பு பண்ணிடுச்சா? எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும், என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளும், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும், வீட்டில் இருக்கிறவங்க பூரா நோய் நொடியோட மடியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமையல் அடுப்பை பற்ற வைப்பாங்களா? இல்லை இல்லை. நம்ம ஓம் சக்தி ஐயா சொல்கிறப்ப ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார், நான் கவனித்தேன். நான் என்னமோ அரிசின்னா என்ன, நம்ம தான் வாங்கி திங்கிறோமே, இது என்ன அரிசி திருவிழான்னு வந்துச்சு. எப்பொழுதும் பாலையா சொல்லிட்டுருக்காரு, இல்லை ரவி ஐயா சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது எனக்கு தெரியல. ரொம்ப அழகான வார்த்தை, இக்னோரன்ஸ். அறியாத நிலையில் இருப்பவர்களுக்காக அறிந்து கொள்ள செய்வதற்காக இந்த அரிசி திருவிழா. அரிசியை பற்றி அறிந்ததனால் ஆனந்தத்தில் இருந்தார்கள் நம் முன்னோர்கள். 10,000-15,000 வருஷத்து உணவு அரிசி. நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும், அரிசி என்பது 10,000-15,000 வருட உணவு. அது தப்பா இருந்துச்சுன்னா பெரிய சாதனைகளை நம் தமிழ்நாட்டில் இன்னும் நம் இந்திய நாட்டில் யாரும் நடத்தி இருக்கவே முடியாது. அப்படி உயரத்தில் இருந்த ஒரு தானியமான அரிசி, நெல் அரிசி, நெல் காய், நெல் பழம் இன்னைக்கு தப்பு பண்ணுது. அரிசியை திங்காத, அரிசி சாப்பிட்டா சர்க்கரை ஏறிடும். நண்பர்களே, ஒரு இயற்கை மருத்துவராக எங்கள் மருத்துவமனையில் அனைத்து நோய்க்கும் நாங்கள் அரிசியைத்தான் முதலில் மருந்தாக தரும், அப்புறம்தான் எல்லாம். அரிசி உண்ண தெரியாதவனுக்கு அனைத்து நோயும் நிச்சயம், சத்தியம். அப்ப அரிசியை பத்தி நம்ம தெரியாததுனால தானே அந்த அம்மா தப்பு பண்ணுச்சு. இல்ல தரசி, ஃப்ளாரா அண்ட் ஃபானான ஆங்கிலத்தில் சொல்றோம், தமிழ்ல தாவர விலங்கின வளங்கள் பன்மயம், டைவர்சிட்டி. அண்டஜம் அப்படின்னு சொன்னா என்னன்னா முட்டையிட்டு தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள். அண்டஜம் சதாயுதம் அப்படின்னா கர்ப்பப்பையிலிருந்து தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள். உற்பஜம் விதை, இலை, மொட்டு, குருத்து, வேர், கிழங்கு, இப்படி குச்சி, இப்படி தன் இனத்தை பெருக்குகின்ற உயிரினங்கள். எது வேணா வச்சுக்கோங்க. தன் உடல் வேர்வை, உடலில் இருந்து கசிகின்ற கசிவினால இனப்பெருக்கம் செய்யறது, பாக்டீரியா வைரஸ் அது போல. இந்த நாளுமே தன் இனத்தை பெருக்குது. எவ்வளவு விஷயம் ஆயிடுச்சு, விலங்கினமும் அதுல வந்துருச்சு, தாவர இனங்களும் வந்துருச்சு. இது நாளுக்குமான திருவிழாவாக இதை நான் பார்க்கின்றேன். நீடு வாழ வேண்டும் வாழும் முதலியார் அவர்கள் குடும்பம் எல்லாருக்கும் பாடம் சொல்லக்கூடிய ஒரு தளமாக பார்க்கிறேன். அதுல அரிசி ஒண்ணு, அரிசிங்கிறது மூலவர், அரிசி என்பது மூலவராக பார்க்க வேண்டும். பாக்கி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு, உற்சவரா இருக்கும், வெளியில துவாரபாலகர் இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். இந்த அரிசியை பத்தி நமக்கு தெரியவே இல்லை. அரிசி அப்படின்னா எது நமக்கான அரிசி? 500 அரிசி இருக்கும், 500 மரம் இருக்கும். நண்பர்களே, இது பட்டு சிவசங்கரன், செந்தமிழ் ஐயா, பாலு ஐயா இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கோரிக்கையாக கூட நான் இதை பதிவு செய்கிறேன். 500 அரிசி நம்மள்கிட்ட இருக்கு, நிறைய கறிகாய்கள் இருக்கு. இந்த வருஷம் கூட ஜிஐ புவிசார் குறியீடு, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், இந்த வருஷம் ஒரு நெல் கொடுத்துருக்காங்க தீரக சம்பாவுக்கு, ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் மீனாம்பூர். மீனாம்பூர் தான் இந்த வருஷம் 24 கொடுத்துருக்காங்க. நான் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 500 அரிசி இருந்து தமிழ்நாட்டில் நமக்கு எத்தனை புவிசார் குறியீடு அரிசி வாங்கியிருக்கும் என்றால், நண்பர்களே, 2 அரிசி, ஒன்று தூயமல்லி, இன்னொன்று தீரக சம்பா, அதுவும் இப்போதான். இது நமக்கு வருத்தமாக இருக்குதானே? அதெல்லாம் பொறுப்பில் உள்ளவர்கள் நிறையா செய்யணும். இந்த அசைன்மெண்ட் வரைக்கும் தெளிவாக செய்யறதுல உதயசங்கர் ஐயா அவர்கிட்ட பணியை கொடுத்தா பிரமாதமாக டாக்குமெண்டேஷன் பண்ணிடுவார். அரசு காத்துக்கிட்டு இருக்கு, செய்யுங்க. அதுக்கு நாங்களுமே உங்களுக்கு நிறையா உதவ முடியும்.
ஏன்னா வேப்ப மரமே நம்மளது இல்லைன்னு ஆகி போய் வந்தனா சிவா அம்மாவை வெளிநாட்டில் கேஸை போட்டு நம்மால் வரையே கூட போய் அதை மீட்டுட்டு வந்தாங்க. வேப்ப மரம் நம்மளுக்கு இல்லாமல் போயிருக்கும். அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இன்னொரு வீட்டுக்குள்ளேன்னு ஆகி போய் அது போயிடும். மசானபு புக்குவாக்கோ பெயர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மசானபு புக்குவாக்கோ. இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த மனிதர், ஜப்பானில் பிறந்தவர், இயற்கை வாழ்வியலில் நிபுணர், நான் ரொம்ப மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மனிதர். அவர் எந்த நாட்டுக்காரரு? ஜப்பான் நாட்டுக்காரர். நமது ஐயா நம்மாழ்வார் எந்த நாட்டுக்காரரு? நம்ம ஊருக்காரரு. நான் வணங்கக்கூடியவர், மதிக்கக்கூடியவர், மிகவும் போற்றக்கூடிய ஒரு மனிதர். இப்போ மசானபு ஃபுக்குவோக்கோ நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லலை, ஆனால் நம்மாழ்வார் நமக்கானவர், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அரிசி எவ்வளோ வேணால் வரட்டும், நான் எந்த அரிசியையும் இப்போ தரம் தாழ்த்தி சொல்லவில்லை. அரிசி உலகத்தில் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய அரிசி இருக்குது. கேரளா எடுத்தீங்கன்னா நவரா இருக்குது, வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா காலாஜீரா இருக்குது. இப்படி ஒவ்வொரு அரிசியும் இருக்கு, அந்தந்த மண்ணுக்கான அரிசி. கருப்பு கவுனி எந்த நாட்டு அரிசி? பர்மாவின் அரிசி. நம்ம அரிசி கிடையாது. அதுக்காக நான் வந்து கருப்பு கவுனியை தரம் தாழ்த்தி சொல்லவில்லை. இன்னைக்கு விவசாயிகள், அதாவது கடந்த மாதம் தென்காசி வாசுதேவ நல்லூர்லேருந்து எனக்கு போன் வருது தஞ்சாவூருக்கு, கருப்பு கவுனி எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம், 60 கிலோ மூட்டை 6000 ரூபா, 60 கிலோ மூட்டை நெல் 6000 ரூபா. கற்பனையே பண்ண முடியாது, 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு மேலே கிடையாது. எங்கே போகுதுன்னு கேட்டேன், எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. அந்த கேட்டவுடனே அந்த விவசாயிகள் நம்மவர்கள் என்ன செய்வாங்க, 6000 ரூபாய்க்கு போகுதுன்னு எல்லாருமே கருப்பு கவுனியை போட்டால் 1000 ரூபாய்க்கு கூட நிற்காது. எதற்காக இந்த விவசாயம், இயற்கை விவசாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மானுடர் உலா விடினும், வித்து நடா விடினும், வரம்பு கட்டா விடினும், அன்றி நீர் பாய்ச்சா விடணும், வானுலக நீர் தரும் மேல்மண் மீது மரங்கள் வகை வகையாய் நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் என்றோம். மானிடரே நீவீர், என் மதத்தை கைகொள்வேன், நான் இதற்கு மஞ்சுகளை உன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். பாரதி எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு, பணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் திரும்பவும் இயற்கை விவசாயத்தில் தவறு நடக்குது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள், 30 வருஷமா நான் இயற்கை விவசாயம் பண்ணுகின்றவன். ஐயா சொன்ன தென் மாவட்டத்தில் பூரா தென்காசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், திருநெல்வேலியில் இருக்கிறவர்கள், எல்லாருடையும் தொடர்பில் இருக்கிறவங்க தான் நிறைய கூட்டம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பால ஐயா சொன்னது போல டாக்டர் பில் மோலிசன், ஆஸ்திரேலியாவில் இருக்க பேராசிரியர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பதிவுகள், பில் மோலிசன், ஒரு விலங்கு சோறுக்கும் நீருக்கும் அலைந்து கொண்டே இருக்கும், எந்த விலங்காக இருந்தாலும் அதே நிலையில் இன்று மனிதன் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறான்ங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு பதிவாக நான் அதை பார்க்கிறேன். அதை தாண்டி நமக்கு பார்வை வேண்டும், நம் சமூக பார்வை வேண்டும். மண் வாழ வேண்டும், மரங்கள் வாழ வேண்டும், செடி கொடிகள் வாழ வேண்டும், எத்தனையோ வாழ வேண்டும். அனைத்தும் வாழ்கின்ற பொழுது நாம் வாழலாம். அதற்கு மூலவர் என்று நான் சொன்னால் அரிசி தான். அரிசியை மையப்படுத்தி தான் அனைத்து தாவரங்களும் இருக்கும் என்பது நான் பதிவு செய்கின்ற விஷயம். நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், ஈரநிலம், ஈரநிலம், ஈரநிலம்ங்கிறது ஆங்கிலத்தில் வெட்லேண்ட், வெட்லேண்டை வச்சுத்தான் எல்லா லேண்டும் நல்லா இருக்குங்கிறது அறிவியல் உண்மை. வெட்லேண்ட் ரொம்ப கம்மி தான், பல்லுயிர் பெருக்கத்திற்கு அதுதான் அடித்தளம். அப்படிப்பட்ட அரிசி ஏன் இன்னைக்கு கெட்டு போச்சு அதை தெரிஞ்சுக்கணும்ல. அரிசியை அவ்வளோ உயர்த்தி பேசுகிறோம், அந்த அரிசி ஏன் கெட்டுச்சு அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன் கெட்டுச்சுன்னு சொல்கிறேன், மண்ணில் ஊட்டச்சத்துக்கள், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த நிலத்தில் 85% வேளாண் நிலங்கள் பாழ்பட்டு விட்டதாக இந்திய வேளாண் ஆய்வகம் ஐசிஆர் என்று சொல்லுது, பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய விஷயங்கள். இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களும் உழவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நுகர்வோராக இருந்தாலே அவர்களுக்கும் இந்த பொறுப்பு அவசியம். ஏன்னா இவன் செஞ்சு கொடுக்குறதா அவன் சாப்பிட்றான், செஞ்சவனும் செத்துக்கிட்டு இருக்கான், தின்னவனும் செத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு இந்த தொழில், விவசாயம் செய்தவன் ஆரோக்கியமாக வாழவில்லை, அந்த விவசாயம் செய்த பொருட்களை வாங்கி சாப்பிட்டவனுக்கும் சகல வியாதி வருது. அப்போ எதுக்கு விவசாயம், விவசாயம் என்பது என்ன? வீற்றோனும் நெடியோனும் மலரோடும் என்கின்ற தோற்றாளர் இவராலே தொழிலுலகம் நிலை பெறுமோ, மாற்றாத காவேரி வளநாடர் உளுங்கலப்பை உலகாயின் உலக நிலை குறையாதுங்கிறான் கம்பன். விவசாயம் கடவுளாலே ஒன்று நடக்காதுங்கிறார் கம்பன். கம்பன் நாத்திகவாதி கிடையாது. வீற்றோனும் நெடியோனும் மலரோனும் மூணு கடவுளை சொல்லிட்டாரு. இந்த மூணு கடவுளாலையும் உலகம் நிலை பெறுமானா ஒரு கேள்விக்குறிதாங்க. ஆனால் உளுங்கலப்பை, உழவர்கள் உளுங்கலப்பை ஊற்றாணி இருக்குன்னா நிச்சயமாக இந்த உலக நிலை குலையாதுங்கிறான். எவ்வளோ ஒரு பார்வை. அப்போ எங்கே பிரச்சனையாச்சு, யாருக்கு தெரியல?
அரிசி அரிசிங்கிறது வந்து ஆச்சிறந்த ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம், அது சின்ன விஷயம் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அரிசி திருவிழாவில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இல்லத்தரசிகள் என்ன தப்பு பண்றாங்கிறது, இல்லத்தரசிகள்ங்கிறது ஒரு குறியீடு தான். அப்ப இல்லத்த அரசன் என்ன தப்பிக்கப்பட்டவரா? அந்த அம்மா மட்டும்தான் தப்பானவங்களா? அந்த ஐயாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல, ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்குங்கிற தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரிசியை எடுத்தீங்கன்னா, புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அரிசியை ஒரு குறியீடா ஒரு படமா உங்க மனசு கண்ணு முன்னாடி நினைச்சிங்க. ஒரே ஒரு அரிசியை எடுத்துங்க, ஒரு அரிசியை எடுத்துங்க அல்லது நெல் எடுத்துங்க, உங்க கண்ணு முன்னாடியே ரெண்டு கையால பிடிக்கிற அளவுக்கு பெருசா கற்பனை பண்ணிக்கங்க. தயவு செய்து கற்பனை பண்ணுங்கள். ஒரே ஒரு நெல்ல ஒரு நல்ல ஒரு கொய்யா பழம் சைஸுக்கு கற்பனை பண்ணி கையில வச்சுக்கிறதா நினைச்சுக்கங்க. அது மேல தோல் இருக்கும், என்ன கலர், என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கும், கருப்பு இருக்கு, நிறைய கலர்ல இருக்கு. அந்த தோலுக்கு பேர் என்ன? உமி. அந்த உமியை பிரிச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேல லேச வெள்ளி மாதிரி ஷைனிங்கா ஒயிட்டிஷா இருக்கும். தயவு செய்து பாருங்கள் தோழர்களே. நீங்க நண்பர்கள் புரிந்து கொள்வீர்களே, ஆனால் அரிசியால் உங்கள் உடலை பாதுகாக்கலாம், இல்லையால் எந்த மருந்தாலும் உங்களை பாதுகாக்க முடியாது. ஐயா தலைவலிக்கு சொன்னார் இல்லையா? அதான் அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். நிறைய பேர் சொல்லலை, தடிக்க வந்தா சொல்ல மாட்டாங்கல்ல, அது மாதிரி சொல்லலை. அந்த மேல இருக்கிற உமியை உரிச்ச உடனே அது மேல கொஞ்சம் வெள்ளைய ஷைனிங்கா இருக்கும். சில்வர் ஸ்கின்னு விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன? சில்வர் ஸ்கின். அந்த சில்வர் ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன இருக்குன்னா, தோழர்களே நண்பர்களே, பைட்டேட். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், விஞ்ஞானிகள் தான் தேவையில்லை, ஒவ்வொரு சமைக்கிற பெண்மணியும் தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்ற ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் பைட்டேட்ங்கிறது. அந்த பைட்டேட்ங்கிறது ஊட்டச்சத்தே கிடையாது. ஆனா என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும் தெரியுமா? இந்த உடல்ல கால்சியம் உறிந்து கொள்ளவில்லை என்றால் கிட்னி ஃபெயிலியர். இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, கால்சியம் அசிமிலேஷன் இல்லாம இருக்கு இல்லையா, இந்த பைட்டேட்டோட சாப்பிட்டீங்கன்னா கிட்னியை பத்திரமாக வச்சுக்கும். அப்ப கிட்னி ரிப்பேர் வர்றப்ப நீங்க யூரலஜிஸ்ட போலாமா நெஃப்ரோலஜிஸ்ட போலாமான்னு நினைக்கிறத விட, ஒரு அரிசியை தீட்டாம தின்னாலே உங்க கிட்னி பாதிக்குது, குறையுதில்ல. நான் அதை சாப்பிட மாட்டேன் சார், அது வேகலை சார். நீ சீக்கிரம் வேகாம இருக்கணும்னா அதை சாப்பிடணும். நான் வெந்தா பரவாயில்லன்னா நீ சாப்பிடு, வேற வழி கிடையாது. தெர் இஸ் நோ சான்ஸ். வழி இருந்தால் நான் வந்து அந்த வழியை சொல்லலாம். கொஞ்சம் லேட்டாக தான் வேகும், அப்போ நம்மளும் லேட்டாக தான் வேகும். சில்வர் ஸ்கின், அந்த சில்வர் ஸ்கின்க்கு உள்ள இருக்கு தெரியுமா, அதுக்கு பேர் டயட்ரி ஃபைபர், நார்ச்சத்து. ஒரு அரிசியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அரிசி திருவிழாவுக்கு வந்துட்டு அரிசியை திங்கக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு அரிசி திங்காமல் வியாதியோட நோயோட மரணிப்பதை தவிர்ப்பதற்கு இந்த திருவிழாவாக நான் பார்க்குறேன். அது உள்ள டயட்ரி ஃபைபர் இருக்கு இல்லையா, நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து வேற எதுலையுமே கிடையாது, அரிசியில தான் இருக்கு. அந்த நார்ச்சத்து என்ன சார் பண்ணும்? வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சீரண மண்டலம் இருக்கு இல்லையா, அதுல எந்த விதமான புற்றுநோய் வந்தாலும் சரி செய்து விடும். இன்னைக்கு புற்றுநோய் இருக்கிறவரா இருந்தா அதை மட்டுப்படுத்தும், இரண்டாம் நிலை செகண்டரி வராது. புற்றுநோயே வரலன்னா அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குடல் புற்றுநோய்கள் கோலன் கேன்சருக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சாப்பிடணும்? தீட்டாத அரிசி தானே சார். வீட்டில் ஒத்துக்கல சார், என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேங்குது சார். பொண்டாட்டி ஒத்துக்காது, இந்த திருவிழா கூட்டத்துக்கு ஆம்பளை தனியாக வரக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பமாக வரணும். இப்போ புரியுதா? இதெல்லாம் குடும்ப திருவிழாக்கள். அந்த அம்மாவுக்கு நீங்கள் போய் சொன்னால் ஒத்துக்காது. இந்த கூட்டத்தில் பத்து பேர் பேசுவாங்கல்ல, அப்போ அந்த அம்மா ஓ இதுதான் கதைப்படுறது. அப்போ கைகுத்தல் அரிசியை வாங்கும் பொழுது அந்த அம்மாவும் ஒத்துக்கும், அந்த ஐயாவும் ஒத்துக்குவாங்க, பிள்ளைக்குட்டி வந்தால் அதுவும் ஒத்துக்கும், ஒத்துக்கும் தானே. அப்போ இதுக்கு ஒரு பாடசாலை தானே, தெரியாததை தெரிந்து கொள்கின்ற ஒரு பாடசாலை. வாழ்க்கையில் நம் மூச்சு நிற்கும் வரை நாம் கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். லேர்னிங் ப்ராசஸ் வந்து நிக்கவே நிக்காது. இல்ல அவர் லாஸ்ட் பிரத். அந்த நார்ச்சத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நண்பர்களே, வி ஒரைசனால், ஒரைசனால்னு சொல்லக்கூடிய எண்ணெய், தவிட்டு எண்ணெய், நெல்லுக்கே சொந்தமான அரிசி எண்ணெய் தவிட்டு எண்ணெய் வந்து எங்க இருக்கு? அந்த தவிடோட இருக்கும். உமி வேற, உமி வேற, தவிடு வேற. உமி நாம் திங்க கூடாது, அது அது கண்ணாடி சத்து இருக்கும், அது குடலை ரணமாக்கிவிடும், அதை நீக்க வேண்டும். தவிடு என்பது ஊட்டச்சத்து நிறைந்தது, அதில் தவிட்டு எண்ணெய் இருக்கும், ஒரைசனால். அது என்ன சார் ஒரைசனால்? என் அருமை சொந்தங்களே, உங்கள் இதயம் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு தவிட்டு எண்ணெய் மட்டும்தான் சரி செய்யக்கூடிய தி ஒன்லி ப்ராடக்ட். அரிசி என்ன, தவிட்டு என்ன, அதை நீங்கள் காசுக்கு வாங்கி கடையில் வைக்கிறான் சார், தவிட்டு என்னன்னு வைக்கிறான் சார், அதை வாங்கி சாப்பிடலாமா சார்? அது செஞ்சவனுக்கு தான் பிரயோஜனப்படும். யார் எதை செஞ்சவனுக்கு? தவிட்டு எண்ணெயை செஞ்சவங்களுக்கு தான் அது பிரயோஜனப்படும். அரிசியிலிருந்து தவிட்டு எண்ணெயை பிரித்து விட்டால் செய்தவர்களுக்கு பலன் தரும், அரிசியுடன் தவிட்டு எண்ணெய் இருந்தால் உண்பவனுக்கு பலன் தரும். செய்கிற தொழிலதிபர்களும் எனக்கு நண்பர்கள் தான். சித்தருக்கு, சித்தருக்கும் 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 லட்சுமண ஐயாவுக்கும் எப்ப மரியாதைன்னா, இந்த உடம்புல உயிர் இருந்தாதான். உயிர்ங்கிறது தவிட்டு எண்ணெய் மாதிரி, அதை தனியா எடுத்துட்டோம்னா இந்த உடம்பை தூக்கி
அரிசி என்பது அனைத்தையும் இணைத்து இருக்க வேண்டும். தவிட்டு எண்ணெயோட இருக்கணும். தவிட்டு எண்ணெய் வந்து இதயம் சார்ந்த அனைத்து விதமான சங்கடத்துக்கும் அது மருந்து. இதை வேலை மெனக்கிட்டு நீங்க ஒண்ணு தனித்தனியா மருந்து சாப்பிட வேணாம். இதயத்துக்கு ஒரு நிபுணர், குடலுக்கு ஒரு நிபுணர், கண்ணுக்கு ஒரு நிபுணர். இது என்ன வாழ்க்கை, ஈன வாழ்க்கை. ஒரு உணவு ஒரு தலையிலிருந்து கால் வரை ஆனந்தத்தை தர வேண்டும் அல்லவா. ஆனந்தமய கோஷம் என்பது அன்னமய கோஷத்தில் தான் ஆரம்பிக்குது. அன்னமய கோஷம் சிதைந்து விட்டால் ஆனந்தமய கோஷம் சாத்தியமே இல்லை நண்பர்களே. அன்னத்தில் குறை இருக்குமே ஆனால் உன் விண்ணத்தில் குறைகள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது விழிப்புணர்வு கூட்டம்னு வச்சுக்கலாம். நான் புரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். எவ்வளவு பேர் இங்க மேடையை நோக்கி பாக்குற நண்பர்களை பாக்குறேன், சகோதரிகளை பாக்குறேன். கைகுத்தல் அரிசிய நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிறவங்க யாரும் இருந்தா தயவு செஞ்சு கைகுத்துங்க. நான் கைகுத்தல் அரிசியை தான் சாப்பிடுகிறேன். ரொம்ப குறைவான கைகள் தான். அடுத்த கூட்டத்துக்கு வரும்பொழுது நிறைய கைகள் தூக்கப்படணும். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இங்க வந்திருக்கீங்க. வருஷா வருஷம் வருவேன் சார், ஆனா அதெல்லாம் நான் சாப்பிடறது இல்லை சார். இப்போ சித்தர் பேச போறாரா, அவர் இதை தான் பேசுவார். லட்சுமண ஐயா பேச போறாரா, அவர் இதை தான் பேசுவார். இது என்ன சினிமாவை ஏற்கனவே பார்த்துட்டு பாக்குறவனுக்கு கதை சொன்ன கதையாகும். கடைபிடிக்க வேண்டும். நமக்காக நம் கையால் செய்வது நண்பர்கள். கண்ணதாசன், எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? எனக்காக நீ சாப்பிட முடியுமா? நமக்கென்று பூமியில் கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது. நீ நல்லா இருக்கணும்னா நீ தான் திங்கணும். நான் நல்லா இருக்கணும்னா நான் தான் திங்கணும் சார். நான் அதெல்லாம் திங்கறதில்ல சார், என் பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை கொடுக்குறேன் சார். நீ இல்லாம உன் பிள்ளைங்க எப்படி வாழும்? இந்த பொறுப்பு வேண்டும் அல்லவா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயற்கை உழவனாக, இயற்கை மருத்துவனாக, இயற்கை பொருளை சந்தைப்படுத்தக்கூடிய நிலையில பார்க்கும் பொழுது அகால மரணங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டுல. பூரண மரணமே நடக்க மாட்டேங்குது. அதற்கு என்ன காரணம்? உணவுதான் காரணம். உணவுதான் காரணம். அதை நான் மிக தெளிவாக சொல்ல முடியும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நான் விளக்க முடியும். அந்த நார்ச்சத்து, அதுல இருக்கிற தவிடு, தவிட்டுல இருக்கிற எண்ணெய், அதுக்கு அடுத்தது அந்த லேயர் என்ன தெரியுமா? கையில இவ்வளவு பெருசுக்கு அரிசி வச்சுக்க சொன்னேன்ல, ஒரு அரிசி இவ்வளவு பெருசா வச்சுக்க சொன்னேன்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புரதச்சத்து, புரோட்டீன், ஈஸிலி டைஜஸ்டபிள், சீரணத்திற்கு மிக எளிமையான புரதம் இருக்கின்ற ஒரு அருமையான தானியம் அரிசி. அதோட சேர்ந்தது தாது உப்பு. தாது உப்பு மினரல் சால்ட், கால்சியம் நிறைய இருக்கு. குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு இந்த அரிசி சொல்றோம் இல்லையா, குளியடிச்சான், நீலஞ்சம்பா, கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன இருக்கு? சுண்ணாம்பு சத்து கூட இருக்கு, கால்சியம் கூட இருக்கு, அதனால பால் நிறைய சுரக்கும். ஜீரக சம்பா, பால் சுரக்கும். அதே மாதிரி இரும்பு சத்து, இன்னைக்கு பெரிய பிரச்சனை, 45 ரைஸ். அப்புறம் வர்றேன் நான். இந்த ஊட்டச்சத்தோட சேர்ந்து வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இந்த மினரல் சால்ட் சொன்னோம் இல்லையா, தாது உப்புகளோட சேர்ந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. என்ன சார் விட்டமின்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒன்று ரெண்டு ஆய்வு பண்ணதுல சொல்றேன். விட்டமின் ஏ இருக்கு, கெரட்டனாய்டுன்னு சொல்றோம் இல்லையா சார். கேரட்டை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சார். கிடையாது, உன் ஊட்ட அரிசியை சாப்பிட்டாலே கண்ணுக்கு நல்லது. எந்த அரிசி? தீட்டாத அரிசி, பாரம்பரிய அரிசி. அதுல அவ்வளவு கெரட்டனாய்ட்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் கே இருக்கு. சுருக்கம் வருது இல்லையா, தோல் சுருக்கம்லாம் வருது இல்லையா, ரிங்க்லிங் வருது இல்லையா சார். ரொம்ப ட்ரை ஸ்கின் வந்துருச்சு சார், ஸ்கின்னே ஒரு மாதிரி வெளுத்துப்படுது சார். அரிசி, அந்த அரிசியில் அவ்வளோ மருந்து இருக்கு. அரிசியை தின்னுட்டு கொஞ்சோண்டு எடுத்து பேஸ்ட் மாதிரி அடிச்சு மேலெல்லாம் தடவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு குளிச்சிட்டிங்கனாவே ஸ்கின் நல்லா இருக்கும். சம்மர் இருக்கு, ரொம்ப நல்லது. டெர்மட்டாலஜி செய்ய வேண்டிய வேலையை அரிசி செய்யுது. கார்டியோவாஸ்குலர் எக்ஸ்பர்ட் செய்ய வேண்டியது அரிசி செய்யுது. சகலமுமே, சகலமுமே செய்யும். நான் அரிசியை பற்றி நாட்கணக்காக பேச முடியும் என்னால். அவ்வளோ விஷயங்கள் அதில் ஆய்வு உண்மைகளே அதுக்குள்ளே இருக்கு. நான் இங்கே தெரிந்து கொள்வதற்காக அதை சொல்கிறேன். அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கு அப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னா ஒவ்வொரு அரிசியில் ஒன்று ஒன்று சிறப்பு மூலகம் இருக்கும். அது எல்லா அரிசியிலும் யூனிஃபார்மாக இருக்காது. இதில் இருக்கும், அதில் இருக்கும், அதில் இருக்கும், இதில் இருக்கும், இதில் வேறு இருக்கும். மாப்பிள சம்பாவில் வேறு இருக்கும், காட்டி ஆணத்தில் வேறு இருக்கும், கருப்பு கவுனியில் வேறு இருக்கும். கருப்பு கவுனி நம் நாட்டு அரிசி இல்லை, நம் வந்தார்குடி, நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண் மாதிரி அது. என் அம்மா மாதிரி, என் மனைவி மாதிரி, என் மருமகள் மாதிரி அது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்நியர்கள் கிடையாது, நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். நம்ம நாட்டு கருப்பரிசி அது, கருங்குருவை, கருங்குருவை சவஸ். எவ்வளவு பேர் அதை சாப்பிட்றோம், அதை பத்தி பேசல. அதைதான் நான் ஐஸ்கிரீம் மேனகாவுக்கு ஒரு கோரிக்கைன்னா, கருங்குருவையிலையும் மாப்பிளச்சம்பாலையும் ஐஸ்கிரீம் போடுமா, பிள்ளைங்களுக்கு கொடுப்போங்கிறது சொல்றதுதான். கருப்பு கவுனியில செஞ்சிருக்கு அந்த பிள்ளை, மிகப்பெரிய கடின உழைப்பு அது. அதை என்ன பண்ணணும்? கருங்குருவையிலையும் போடணும், மாப்பிளச்சம்பாலை போடணும். நம்ம நாட்டு அரிசியில ஆய்வின் அடிப்படையில் பேசுறேன், ரிசர்ச் பேப்பரை வச்சு பேசுறேன். மாப்பிளச்சம்பாவுக்கு இணையானது இதுவரைக்கும் வரல. மாப்பிளச்சம்பாவை நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சோறாக சாப்பிடுங்க, கஞ்சா குடிங்க, டிஃபன் இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, அது மாதிரி சாப்பிடுங்க.
சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஃப்ரைடு ஃபுட்டு கேட்குதுன்னா இதிலே செஞ்சு கொடுங்க. அதிரசம், முறுக்கு, சீடை, தட்டை இதில் செஞ்சு கொடுங்க. எதை செஞ்சாலும் எதில் செய்யணும்? அரிசியில் செய்யணும். அரிசி நமக்கு அடையாளம், நம் உடை நமது அடையாளம், நம் உணவு நம் அடையாளம், பேசும் மொழி அடையாளம், நம் தாய் தந்தையர் நம் அடையாளம். இந்த நாலு அடையாளம் தான் நீங்கள். நான் யார் அப்படின்னு உங்களை கேட்டிங்கன்னா இந்த நாளை சொல்லு, நான் நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுவேன். அரிசி உண்ணாதவனுக்கு எதுவுமே கைகூடாது. தொடர்ந்து அரிசி திருவிழா, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். கயிற்குத்தல் அரிசி எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பத்து கை தான் தூக்கப்படுது, பத்து கை தான் தூக்கப்படுது. இது ஒரு வருத்தமான விஷயங்கள் தான். இன்னமே வந்து பாலையா மாதிரி நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டங்களையும் உட்கார வச்சு கையால் ஊட்டி தான் விடணும்னு நினைக்கிறேன். வாங்க, வரிசையாக வாங்க, நாங்கள் ஊட்டி விடுவோம், சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு. அதே வேணும்னா அதையும் நாங்கள் செய்ய தயார். நாங்கள் இந்த இயற்கை மருத்துவராக சில நோய்க்கு இனிமா எடுக்க சொல்லுவோம். இயற்கை இனிமா, இயற்கை இனிமாங்கிறது வந்து ஒரு கேனில் பச்சை தண்ணியை வச்சு ஆசன வாய் வழியாக உள்ளே ஏற்றி இறக்கணும். அது ஒரு மிக ஆனந்தமான ஒரு வைத்தியம். சில பிள்ளைகள் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு அதை எடுக்க முடியலம்பாங்க. அது வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க அதை எடுக்கல அப்படின்னா சொல்லுங்க, நானே வந்து அதை செஞ்சு விட்றேங்க. வேணாம் சார், வேணாம் சார், நானே செஞ்சுக்கிறேன் சார். இப்போ நான் ஊட்டி விட்றேன்னு சொன்னால் நீங்களே ஆச்சு அப்போ சாப்பிடுவீங்க தானே? வியாதி வேணாம் தானே யாருக்கும்? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் வியாதி வேணாம் தானே? வியாதி வேணாம்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும். கஷ்டமாக இருக்குது சார், கஷ்டம் தான் இருக்கும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கவில்லை ஐயன் என்ன சொல்கிறான் பாருங்க. இப்படி கஷ்டப்பட்ட கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாளைக்கு இன்பம் வரும்னு சொன்னால் அதை அவசியம் செய்யுங்கிறாரு. அப்போ மெல்லக்கூடியது கஷ்டமாக இருந்தாலும் அதனால் பேரானந்தம் வரப்போகுது, அதனால் சங்கடங்கள் விலக போகுதுன்னா அதை செய்வது அவசியம் தானே. அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸுக்கு உள்ளே இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் வெள்ளையாக இருக்கிறது மாவுச்சத்து, ஸ்டார்ச்சு, எரிசக்தியை நம்ம உடலுக்கு தரக்கூடிய கலோரி. இப்போ நம்ம எதை சாப்பிட்றோம்? அந்த வெள்ளையை மட்டும்தானே பாலிஷாக இருக்குது சார், அப்படியே சில்கி ஒயிட்டு சார், அப்படியே பிடிச்சோம்னா அப்படியே வளவலன்னு கொட்டுது சார். உயிரும் உடம்புலேருந்து வளவலன்னு போயிடும். உயிர் பிடிச்சிக்கணும், உடம்பை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கணும்னா எதை சாப்பிடணும்? அந்த வளவலன்னு இருக்குல்ல வெள்ளை, அது இல்லை. இது எல்லாம் நான் முன்னாடி சொன்னேன்ல, அதோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உயிர் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். திடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை அறியும் உபாயம் அறிந்தேன். இந்த அரிசி திருவிழாவில் உடம்பை அறி உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். திருமூலரையில் இங்கே வந்தது எதுக்கு? இந்த உடம்பை எப்படியா பாதுகாத்துக்கிறது? ஏதாச்சும் செய்யலாமா? ஒரு மாதம் செய்வி, கைகுத்தல் அரிசியை ஒரு மாதம் சாப்பிடுங்க, பலன் கை கை மேலே வரும், கை மேலே வரும். அப்போ இந்த இவ்வளவு இருக்குல்ல, இப்போ 500 அரிசி இருக்குல்ல, இப்போ அரிசியை பற்றி டிஃபைன் பண்ண ஒரு டிசெக்ட் பண்ணது மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த அரிசியை என்னென்ன அரிசி இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் நம்ம சாப்பிட வேண்டியது. எப்படி கனிகளில் விட்டமின் சி இருக்கிறதுல மிகச்சிறந்தது நெல்லிக்காய், அதுக்கு அடுத்தது கொடுக்காப்பள்ளி. கொடுக்காப்பள்ளி கிட்ட வரவே வராது. கொடுக்காப்பள்ளி இங்கே என்ன சொல்லுவீங்க? கோணப்புள்ளியா கொடுக்காப்பள்ளியா? கொடுக்காப்புளி, கொடுக்காப்புளி எவ்வளோ பேர் இப்போ சாப்பிட்றீங்க? இந்த சீசனில் வந்துருச்சு தம்பி, அருமை அருமை. பெரிய வியாதியில் 27 வியாதியை தீர்க்கக்கூடிய அருமருந்து கொடுக்காப்புளி. ஆனால் பள்ளிக்கூடத்து சின்ன பிள்ளைங்கிறது பெரிய மனுஷன் திங்கிறது இல்லைன்னு இவர் ஆப்பிள் வெட்டி திம்பார். ஆப்பிள் உனக்கு பிரயோஜனமே படாது. அது ஆப்பிள் திங்கிறது யாருக்கு பிரயோஜனம் பண்ணால்? லாரிக்காரனுக்கும் அந்த ஏற்றிட்டு வந்துச்சு காஷ்மீர்லேருந்து, அவனுக்கு தான் பலன் தரும், தின்னவனுக்கு பலன் தராரு. ரொம்ப உங்கள் உள்ளூர் உணவு உங்கள் உடலை பாதுகாக்கும், வெளியூர் உணவு நோயை பாதுகாக்கும். உள்ளூர் உணவு உங்கள் உடலை பாதுகாக்கும், வெளியூர் உணவு உங்கள் நோயை பாதுகாக்கும். சார் எனக்கு ஃபேமிலி டாக்டர் சார் அவர், நீ சாகிற வரைக்கும் ஃபேமிலி டாக்டரோட தான் இருக்கணும். ஏன் வெளியூர் உணவு திங்கிறார் சார்? கிவி ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு சார், சார் ஜமைக்கன் கிரேப்ஸ் சார், இத்தனை பெருசு இருக்குது சார். ஏன் இத்தனை வந்து தேனி இருக்கிறா திங்க மாட்டியா? அது உன்னுடைய செல்லோடு சம்மந்தப்பட்டது. நம்ம வீட்டு பிள்ளைகள் உறவுகள் மாதிரி உள்ளூரில் விளைகின்ற அனைத்தும் நம் உறவுகள், இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய உணவுகள். அந்த அரிசியை பற்றியே நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லையே. அப்போ அந்த அரிசி என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத இப்போ மாப்பிளச்சம்பா இருக்கு இல்லையா, மாப்பிளச்சம்பா வந்து பொதுவாகவே வியாதியில் பெரிய வியாதி என்ன வியாதினா இந்த ஜெனட்டிக் மேப்பிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள், ஜீன் ஜீன் மேப்பிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே செல் இருக்கு இல்லையா உயிரினு, அதுக்குள்ளே க்ரோமோசோம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சாதாரண இதாக இருந்தாலும் நெட்டில் இறக்கி பார்க்கலாம், செல்லை செல் படம் காண வேண்டும்னு அடிச்சிங்கன்னா செல் படம். அந்த க்ரோமோசோம்னு ஒன்று இருக்கும், அதுதான் நீங்கள், உங்களுடைய வம்சம் எல்லாம் அது உள்ளே இருக்கும். அதை முறிஞ்சிடும், இந்த கை முறிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெளியில் கட்டு போட்டு சரி பண்ணலாம். குரோமோசோம் முறிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு தான் கேன்சர் வரும், அவனுக்கு தான் ஒன்றுக்கு ஒன்று பேசுவான். எங்கள் குடும்பத்திலே இப்படி ஒரு புள்ள இல்லைங்க, ஏன்னு தெரியலங்கம்மா. நீ தின்ன தேனி தான், நீ தின்ன தேனி தான், உன் குடும்பத்திலே இப்படி ஒரு புள்ள இல்லைன்னு சொல்கிறோம்ல. அதுக்கு காரணம் அந்த உள்ளுக்குள்ள அந்த குரோமோசோம் செல் அணு நுண்ணணு முறிஞ்சிருச்சு. ஃப்ராக்சர் ஆஃப் அ குரோமோசோம்,
சார் அதை என்ன சார் பண்ணுறது, அதை சரி பண்ண முடியாதா சார்? உறுதியாக சொல்கிறேன், மாப்பிள்ளை சம்பளம் கட்டி குடிச்சுன்னா சரியாக பண்ணும், பண்ணும், ஆகச்சிறந்த மருந்து. ஏன் இவ்வளவு நம்ம சாதாரண விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கலையே? அரிசி திருவிழாவில் புரிஞ்சிக்கலாம் தானே? டெய்லி ஒரு டம்ளர் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு காப்பி தண்ணி குடிக்கிறோம்ல, ராணிப்பேட்டைக்கு ரொம்ப முக்கியம். ராணிப்பேட்டை பக்கத்தில் தோல் பதனிடக்கூடியதில் வந்து டேனினையும் டேனினை தடவி அந்த தோலை வறட்சி ஆக்குவாங்க இல்லையா? நீங்கள் காஃபி குடித்தாலும் டீ குடித்தாலும் அதில் டேனின் இருக்குது, கஃபின் இருக்குது, உள்ள நரம்பு மண்டலத்தில் ட்ரை ஆக்கி தோல் பதனிடுறது மாதிரி உங்களை நரம்பு ஆக்கிடும். அதனால தான் ரத்தம் ஓடாமல் ஹார்ட் அட்டாக், அதனால தான் ரத்தம் ஓடாமல் பக்கவாதம், அதனால தான் ரத்தம் ஓடாமல் முகவாதம். இல்லை என்ன சொன்னாலும் ரத்தம் ஓடாத நிலைக்கு தலைக்கு ரத்தம் உள்ள தலைவலி பிகாஸ் ஆஃப் திஸ். அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குல்ல, அதை கொஞ்சம் பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூனை போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி அதை வந்து வெள்ள நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டு என்ன மாதிரி ஒருத்தன் வர்றான்னா அவன்கிட்ட கொடுத்து என்ன சார் இது ரைஸ் டீ, என்ன அது என்ன சொல்ல போறீங்க? ரைஸ் டீ சார், நான் டீ குடிக்கிறதில்ல சார், நான் காஃபி குடிக்கிறேன், அவ்வளோதானே? அதே பவுடரை போடு, அதே கொதிக்க வச்சு திருப்பி இறக்கி கொடு, ரைஸ் காஃபி வேற மாத்து. இப்போ ஆர்லிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒன்று, வயதானவர்களுக்கு ஒன்று, குழந்தைகள் ஒரே கர்மம் தான், லேபிள் மட்டும்தான் மாறும். நண்பர்களே, நீங்கள் விழிப்படையாவிடில் இந்த சமூகம் உங்களை விழிப்படைய விடாது. அவேர்னஸ் வல்லல் பெருமான் சொன்னது மாதிரி விழித்திரு தனித்திரு பசித்திருன்னு சொன்னது சோறு திங்கிறதுக்கு இல்லை, பசி என்பது தேடுதல், தனித்திருப்பது என்பது யுனிக்னஸ், நீ உனக்கான குணத்துடன் இருக்க வேண்டும். குரோமோசோம் முடிஞ்சு போச்சுன்னா போயிடுச்சு, அவுட்டு. வெளியில் சட்டை பேண்ட் போட்டுக்கலாம், வேஷ்டி சட்டை கட்டிக்கலாம், இது அல்ல அழகு, அக அழகு வேணும், புற அழகு சாதாரணம், அக அழகு எதால் அமையும்? நீ உண்ணும் உணவாலும் நீ எண்ணும் எண்ணத்தாலும் அமையும், எண்ணும் எண்ணம் சிதைவு பெற்றாலும் உன்னை அக அழகு போய்விடும், உண்ணும் உணவு சிதைந்தாலும் அக அழகு போயிடும். அப்போ இது ரெண்டு நாள் தான் வரணும். அப்போ என்ன சாப்பிடலாம்? இப்போ செந்தமிழ்நாயா இருந்தார், இப்போ இங்கே தான் இருக்கார், அவரை கேளுங்க, நிறையா பண்ணுறாங்க. உதயசங்கர் இருக்கார், என்ன நெல் இந்த பகுதியில் இருக்குது? 500 நெல்ங்கிறது, அது வந்து மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை புரோக்கர் மாதிரி நிறையா ஜாதகம் வச்சுருக்கிறது மாதிரி. இப்போ என்கிட்ட 84 இருக்கு, அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கு இல்லையா. இந்த பகுதிக்கானது எது? அதுதான் உனக்கான உணவு, அதில் தான் உனக்கான மருந்து இருக்கு. அதனால தான் சொன்னார், உணவே மருந்து, மருந்தே உணவு. ஹிப்போக்ரேட்ஸ்ங்கிறது அப்புறம் தான், திருமூலருக்கு அப்புறம் தான் ஹிப்போக்ரேட்ஸ் வந்து சொல்லிட்டாருன்னு ஆங்கில பத்திரிகைகளும் மேலை நாகரிகமும் சொல்லுது இல்லையா. அதற்கு முன்னால் சொன்னது நான், ஒரு அரிசி மருந்தாக வேலை செய்யுதுன்னா உள்ளூரில் விளைந்ததால், அதுதான் ஜிஐன்னு சொல்கிறேன். ஜிஐ வாங்குறதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணணும், நம்ம நிறையாவே அதை வந்து செய்யலாம். நம்ம பதி 500 நெல் வச்சுருக்கோம் சார், அதில் 200 ஜிஐன்னு சொன்னீங்கன்னா நம்ம நிலைப்பாடே வேறு. இப்படி கரடியாக கட்ட வேண்டியதில்லை, நீங்கள் தின்னு தின்னு தின்னுன்னு சொர்க்கத்தின் கதவு திறந்தே இருக்கும், எவனும் வருவதில்லை, நகரத்தின் நரகத்தின் கதவு பூட்டி கண்ணாடியெல்லாம் வச்சுருக்கும், ஏறி குளிச்சு உள்ளே போவோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. திறந்தே கிடக்கு சொர்க்கத்தின் கதவு, கேட்பார் இல்லை, அதனால தான் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு ரொம்ப நொந்து நூலாகி சொன்னார் இல்லையா பெருமா. ஆனால் இன்னைக்கு நிலை மாறி இருக்கு, இன்னைக்கு நிலை மாறி இருக்கு. நம்ம ஊரில் இயற்கை மருத்துவமனையும் இயற்கை அங்காடிகளையும் பார்ப்பதற்கு ஆட்கள் கம்மியாக இருந்தாலும், டெல்லியிலேருந்து நம்ம ஊர் பக்கம் வந்து டெல்லி முதல்வர் வந்து இயற்கை மருத்துவத்துக்கு வந்து இயற்கை உணவை சாப்பிட்றாரு, நீங்களே பார்த்துருக்கலாம். டெல்லி முதல்வரில் முதல்வர் தான், முதல்ல ஆன பொழுது தலையெல்லாம் முக்காடு சுற்றிக்கிட்டே இருப்பார், ஒரு மஃப்ளர் சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, நல்லா தெளிவாக இருக்காரு, பணிகாலத்திலே தெரிஞ்சார். என்ன காரணம்? மருந்தா தின்னாரு, உணவை தின்னார். உணவு என்ற போர்வையில் விஷத்தை உண்ணவில்லை. நம் நாடு நம் உழவர்கள் 2 விளைச்சலை பெருக்கி விட்டார்கள், அதில் 70% நஞ்சு இருக்கிறது, ஆவணம் சொல்கிறது 70% டாக்ஸின்ஸ். எதை சாப்பிட்டாலும் நஞ்சு இருக்கு. அப்ப இதை யாரை நீங்க வளர்க்கணும்? இயற்கை உழவர்கள், இயற்கை உழவர்கள் இதை அட்ரஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, பேர் அட்ரஸ் வாங்கிக்கங்க. உழவு நீங்க செய்யாதவர்கள் இந்த அங்காடிக்கு வந்தா உழவர்கள் யாருன்னு ஒரு பட்டியலிட்டு அவங்க அட்ரஸை வாங்கிக்கங்க, அங்காடிகளை வாங்கிக்கங்க. அவங்கள்ட்ட வாங்குறது என்னன்னா, அவங்களுக்கு வணிகப்படுத்துறது, வணிகத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு நான் பேசுறேன், உங்கள் உயிரை பாதுகாக்கிறது, உங்கள் குடும்பம் நலத்துடன் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஐசிஆர் சொல்றாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய வேளாண் ஆய்வாளர்கள் சொல்றது, நம் உணவை பெருக்கி விட்டோம், ஆனால் அதில் ஊட்டச்சத்துக்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்றாங்க. எவ்வளவு அளவுன்னே சொல்லிட்டாங்க. நம்மளோட சாப்பாட்டில் 50% அரிசி வந்து ஆட்சி செய்து, அந்த 50% அரிசியில் எவ்வளவு சத்து இருக்கணுமோ அதில் 45% இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு அதை செய்யறது? சத்து இல்லாத தானே, வயிறு நம்பறதுக்கு தானே, இந்த ஜல்லி மண்ணள்ளி போட்டுக்கலாமே, இந்த மண் கிடக்கல மண்ணள்ளி போட்டுக்கலாமே, அதுக்கும் அந்த தீட்டின அரிசிக்கும் சத்து இல்லாத அரிசிக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இதை என்ன செய்யணும்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போமே. நீங்கள் இழந்தது பூரா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை இழந்தது பூரா உங்கள் அடுக்கலையில், உங்கள் டைனிங் டேபிள், உங்கள் உணவருந்தும் கூடத்தில் தொலைத்துவிட்டு எங்கே போய் தேடுறீங்க? மருத்துவமனையில் மருத்துவர்களிடம் அவர்கள் என்ன அறிவார்கள்? அவங்க எதை டெஸ்ட் பண்ணுறாங்க?
ஒரு பேஷண்டா வந்து என்ன எடுத்துக்காங்க, ஒரு பாட்டில் கொடுப்பாங்க, இதுல கொஞ்சம் மூத்தத்தை பிடிச்சிடுவாங்க, மூத்தத்தை டெஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க, கொஞ்சம் மலத்தை எடுத்துக்குவாங்க, மலம் சீக்கல் மெட்டீரியல் டெஸ்ட் பண்ண போறாங்க. அதெல்லாம் கெட்டது தானே காட்டும், அதுல நல்லது கிடையாது. நீ என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணணும். சார் நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்களோ, உங்க சம்சாரம் என்னென்ன கொடுக்குறாங்களோ வீட்டுல, அதெல்லாம் ஒரு பொட்டை மொட்டை எடுத்துட்டு வா, அதை நான் ஆராய்ச்சி பண்றேன். உனக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுல இருக்கான்னு பாக்கணும்ல, பாத்தாங்களா? பாக்கல. தப்பான உணவை தின்ன, நோய் வாய்ப்பட்ட உடல், உன் மலத்தை கொடு, உன் சிறுநீரை கொடு, உன் சளியை கொடுனா, அது எல்லாம் கர்மம் தானே. அந்த கர்மத்தில் நல்லது எங்கே இருந்து இருக்கும்? அதை பார்த்தோன்னே இதில் ஒன்றுமே இல்லை. ஐயோ, நம்ம உடம்புல ஒன்றுமே இல்லை, மலத்தை கொடுத்தா என்னத்தை காட்டணும்? ஒரு கைப்பிடி நீ திங்கிற சோ அரிசி எடுத்துக்குவாமா? ஏமா, இந்த அரிசியை தின்னு நீ உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காமா, தீட்டின அரிசியை சாப்பிடுமா, நல்லா அட்வைஸ் வந்துருக்கணும். வராது. அந்த பிள்ளைகளும் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். நான் மருத்துவர்களை தனியாக குறை சொல்லவில்லை, அந்த மருத்துவ சித்தாந்தத்தை நான் பேசுகின்றேன். அந்த மருத்துவ சித்தாந்தம் மருந்தை உயர்த்தி பிடிக்கும், ஆய்வுகளை உயர்த்தி பிடிக்குமே தவிர ஆரோக்கியத்தை உயர்த்தி பிடிக்க வாய்ப்பே இல்லை. நண்பர்களே, நீங்கள் உண்ணுகின்ற உணவில் கவனம் வைத்துக் கொள்வதில் மிக முக்கியமாக அரிசியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அரிசி, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கண்டகசாலான்னு ஒரு அரிசி. கண்டகசாலா சாப்பிட்டுருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? கண்டகசாலா, கண்டகசாலா சாப்பிட்டுருங்களா? ஐயா பாருங்க, பட்டு ஐயா வந்து கண்டகசாலா அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். கண்டகசாலாவின் சிறப்பு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அது வாய்நாடு, கேரள வாய்நாடுடைய ஜிஐ வாங்கின, ஜிஐ வாங்கினது. அது இன்னொருத்தான் சொல்ல முடியாது. அந்த கண்டகசாலா என்ன வாசனை இருக்கும் தெரியுமா? சந்தன சாண்டில், சாண்டில் ஸ்மெல், சந்தன வாசனை இருக்கக்கூடியது கண்டகசாலா. அது என்னத்துக்கு தெரியுமா மருந்து? நம்ம ஜுரம் வந்தா ஒரு அரிசியை சாப்பிடுவோம்னு சொல்லுவோம், என்ன அரிசிங்கயா? பார்லி கூட உறவு கேடாய் மொழி. நம்ம அரிசி நெல் அரிசியை சொல்லுங்க, பார்லி நம்ம நாட்டுதே கிடையாது, அது அந்நிய நாட்டுது. இன்னொன்று அழகான பேர் அழகின்னு முடியும், அழகின்னு முடியும், அன்னமழகி பேர் கேட்டுக்கிட்டீங்களா? பேரே பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பேர் பாருங்க, அன்னமழகி. அன்னமழகியில் கஞ்சி வச்சு குடிச்சா ஜுரம் வரும்பொழுது அதில் தான் கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் செஞ்சது. இப்போ அன்னமழகி இருக்கா? இருக்கா? ரொம்ப ரேராக இருக்கு, ரொம்ப ரேராக இருக்கு. அதில் ஜெனிவிட்டி குறையும், அதுக்கு பெருசாக வரட்டும், அதெல்லாம் இவங்க வேலை பெருசாக ஆகிற வரைக்கும். கண்டகசாலா நிறையா இருக்குல்ல, கண்டகசாலா ஜுரம் இருந்த பொழுது கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு கண்டகசாலா. சிறு குழந்தைகள் முத முத சோறு ஊட்டுறோம்ல, சோறு ஊட்டுற பிள்ளைகளுக்கு கண்டகசாலால தான் ஊட்டணும். வயசானவங்க வியாதி வந்து இருந்து ரொம்ப வியாதியோடு இருக்கிறப்ப ஒரு கஞ்சி குடிக்கிறாங்க இல்லையா, கண்டகசாலா கஞ்சி. கண்டகசாலா கிடைக்குமா? ஈஸியா? ஈஸியா கிடைக்கும் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கான்னு பாருங்க, கருங்குருவை இருந்தா தேடி பிடிச்சி கொண்டு போயிடுங்க, குலதெய்வம் அது. மாப்பிள்ள செம்பா இருந்தா தேடி பிடிச்சி கொண்டு போயிடுங்க. ஆனா அதுல ஒரு கேள்வி இருக்கணும், அது யார் வித்தாலும், நான் வித்தாலும், யார் வித்தாலும், சார் மாப்பிள்ள செம்பா கண்டகசாலா தீட்டினதா தீட்டாதுதான், தீட்டினதா தீட்டாதுதான்னு கேட்கணும். தீட்டாமல் இருந்தால்தான் அது வேலை செய்யும், தீட்டியாச்சுன்னா அது வேலை செய்யாது நண்பர்களே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அரிசி, நம்ம ஊருக்கான அரிசியே ஒரு 500 அரிசி இருக்குது. அந்த அரிசியில் மிக பகுதிக்கான அரிசியெல்லாம் நிறையா இருக்குது. பகுதிக்கான அரிசி ஒரு 10 அரிசியை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், 10 அரிசி. நீங்கள் அந்த 500லாம் தேவையில்லை, அதெல்லாம் அவங்களுடைய வேலை. 10 அரிசியை தேர்ந்தெடுத்துக்கங்க, அதில் வெள்ளை கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, சிகப்பு கலர் இருக்குது, பழுப்பு கலர் இருக்குது, பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, நாவப்பழ கலர் இருக்குது, இதெல்லாம் ஜெனடிக் கலர். ஒரு அரிசியோட மரபு கலர் நிறம், எத்தனை கலர் நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரியாது, எப்ப பார்த்தாலும் வெள்ளையா இருக்கிறது. இப்ப வெள்ளை எதிரி நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, வெள்ளை எதிரி இல்ல, தீட்டிய வெள்ளை தான் எதிரி. பொன்னியில வெள்ளை பொண்ணி இருக்கு இல்லையா, பாரம்பரிய பொண்ணியும் இருக்கு, அது ரொம்ப கம்மியா விளையும். பாரம்பரிய பொண்ணிய வாங்கி தோலை உரிச்சிட்டு தீட்டாம சாப்பிட்டீங்கன்னா அருமருந்து. கிச்சடி செம்பா வாங்கி தோலை உரிச்சிட்டு தீட்டாம சாப்பிட்டீங்கன்னா அருமருந்து. மாப்பிளச்சம்பா வாங்கி தோலை வச்சுட்டு தீட்டாம சாப்பிட்டீங்கன்னா அருமருந்து. ஒரு முழுமையை பாதுகாக்கும், முழுமையை கொடுக்கும் உடலுக்கு. அரிசியை சாப்பிட வேண்டிய அரிசியை எதுவாக சாப்பிடலாம்னா, நம் முன்னோர்கள் பதிவு என்னன்னா, நீரும் சோறுமாக சாப்பிடுவது அரிசி. நீரும் சோறும்னா என்னது? கஞ்சி. கஞ்சி குளிர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு பழைய சோறு. பழையது, பழையது நம்ம சாப்பிட்றதே இல்லையே. பழைய சோறு அந்த வடிகட்டின கஞ்சி இருக்கு இல்லையா, அது இப்போ கோடை காலம், அதுக்கிட்ட எந்த மருந்துமே வராது. வெப்பமாக இருந்தால் குளிர வைக்கும், குளிர்ந்திருந்தால் வெப்பம் வரும், ஊட்டச்சத்து கொடுக்கும், உடலில் இருக்கிற குட நுண்ணுயிர்கள் நமக்கான ப்ரோபயாட்டிக்ஸ்னு மருத்துவர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோபயாட்டிக்ஸை அதிகப்படுத்தும், ப்ரீபயாட்டிக்ஸாக வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்ச உணவில் ப்ரீபயாட்டிக்ஸாக வேலை செய்கிறது ரெண்டு பொருள், ஒன்று நம்ம அரிசி, இன்னொன்று வாழைப்பழம். அதனால தான் கோயிலுக்கு போய் அதை வச்சுக்கிட்டு இந்த பிரசாதம் தான் வாழைப்பழத்தை ஒரு துண்டு வாயில் போடுவோம், வீட்டில் வந்து சோறு திங்கிறதுக்குள்ள அது ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வச்சிருக்கோம் உள்ள, வாப்பா வாப்பா அப்படின்னு அந்த சோத்தை. நீங்கள் திங்க போகிறது ஏதோ நல்லா முருகலா தோசைன்னு நெகட்டிவாக சாப்பிட போறீங்கல்ல, அதுக்கு ஒரு ரெட் கார்பெட்டை விரிச்சிருக்கும், வாழைப்பழத்தை திண்ணியாப்பா. இல்லை சார், சர்க்கரை ஏறிப்போச்சு சார், சுகர் வந்துருச்சு சார், வாழைப்பழம் திங்கக்கூடாது சார், கூடவே கூடாது. இப்போ ஐயா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை வரும்பொழுது வரவேற்றால்தானே சிறப்பு,
போகும்போது காரில் எடுத்து போயிட்டு வாங்கையான்னு சொல்றது சிறப்பா, போயிட்டு வாங்கையான்னு சொல்றது வந்து வாழைப்பழம். புரிந்து கொள்ள வேண்டும்னா நமக்கு எதை எப்படி செய்யறதுன்னு தெரியல, அந்த ப்ரொபோஷன் தெரியல. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா உடல் பூரா மிக அருமையாக ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்படி அதை சாப்பிடலையா ஒரு டம்ளர் நீராரம் அல்லது கஞ்சி அப்படியே குடிச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த குடற்பகுதியில் மென்மை ஏற்படுத்தும். இது எல்லாருமே குடும்பமாக செய்ய வேண்டியது தானே. பாரம்பரிய அரிசி தான் சாப்பிட்றேன். அடுத்த விஷயத்தை சொல்கிறேன், நான் எவ்வளோ விஷயம் தெரில, ஐயா மணி அடிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நான் மணி அடிக்கிறதா இல்லையா? அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா ஐயா? நான் ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு வந்தேன். உதயசங்கர் ஐயா சொன்னார், பாலையா சொன்னார், சித்தர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. நான் அதுலேருந்து தானே அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆள் அஞ்சு வருஷமா சாப்பிட்றோம், ஆனால் ஒன்றும் பலன் இல்லையா? கோபமா வராது உங்களுக்கு? என்னடா இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு வாங்கி வாங்கி தின்னுட்டு இருக்கோம், அந்த ரிசல்ட்டே வரலையே. ஏன் ரிசல்ட் வரல? தயவு செய்து இதை கூட தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாரம்பரிய அரிசி சாப்பிட்டும் ரிசல்ட் வராமல் இருக்கு அப்படின்னு என்ன தெரியுமா? மண்வளம் எவ்வளவு கெட்டு போச்சுன்னு வேளாண் ஆராய்ச்சி ஆய்வகம் சொல்லியிருக்குன்னா 85% மண் கெட்டு போச்சுன்னு சொன்னனா அதில் தானே நம்ம மாப்பிளச்சம்பாதியும் விவசாயம் பண்ணுறோம், கருப்பு கவுனியும் விவசாயம் பண்ணுறோம், என்னென்ன நம்ம நெல் இருக்கோ எல்லா நெல்லையும் அதில் விவசாயம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ மண்ணில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க, 5 பேர் கேட்டால் கூட போதும். 5 பேர் நீங்கள் கேட்டிங்கனாலும் நீங்கள் 500 பேருக்கு சொல்லலாம். பசுமை புரட்சின்னு தோங்கிடுச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 1959 போல, 60 முன்னாடி அது துவங்கின பொழுது மண்ணை ஆய்வு செய்ததில் என்ன ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா தலைச்சத்து, எரிசத்து, எரிசத்துன்னு சொல்றீங்கல்ல என்பி, தலைச்சத்தும் எரிசத்தும் பசுமை புரட்சி துவங்கின பொழுது மண்ணில் ஊட்டச்சத்து குறைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி அதனாலதான் யூரியாவை கொடு சூப்பரை கொடு யூரியாவை கொடு சூப்பரை கொடுன்னு அடிச்சு துவக்கணும். வேற எதையும் பார்க்கல, கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு லெவல்ல விளைச்சலும் குறையுது, மண்ணும் கெட்டு போச்சு. அப்போ ஆய்வு பண்ணுறப்ப 2 சத்து குறைஞ்சி போச்சு. மறுபடி என்ன 2 சத்து? சாம்பல் சத்தும் கந்தக சத்தும் சல்ஃபர், இது ரெண்டும் குறைஞ்சி போச்சு. என்ன வருஷம்? 1990 2000 கண்டுபிடிக்கிறாங்க சாம்பல் சத்தும் கந்தக சத்தும் குறைஞ்சி போச்சுன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க விட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னு தான் விட்டுருவோம்ல நம்ம, புட்டு பொட்டாசை கொடு சல்ஃபருக்கு என்ன வேணுமோ கொடு அப்படிங்கிறோம். சரி, இடையில ஒரு சின்ன கேள்வி, சல்ஃபர் இருக்குல்ல, சல்ஃபர் என் உடம்புல குறைஞ்சி போச்சு, ஐயா உடம்புல குறைஞ்சி போச்சு, உங்கள் உடம்புல குறைஞ்சி போச்சு, 2ம் நிலை பேரூட்டம், முக்கியமான சத்து சல்ஃபர். சல்ஃபர் நம்ம உடம்புக்கு வேணும், எப்படி கொடுக்கலாம்? ஏதாச்சும் ஒரு பொருள் சொல்லுங்க. சல்ஃபர் வேணும், இல்லைன்னா கிரிட்டிக்கல் ஆகிறோம், பேஷண்ட் ஆகிறோம். சல்ஃபர் வேணும், என்னத்தை கொடுக்கலாம்? சல்ஃபர் மருந்து கடையில் போய் சல்ஃபரை வாங்கி சாப்பிட்றதா? ஆ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் மிக அருமையான சல்ஃபர், உடம்பு அப்படியே உருட்டிக்கும். அப்போ நீராடத்தோட ஒரு வெங்காயத்தை கடிச்சாலே வேலை முடிஞ்சு போச்சா இல்லையா? நண்பர்களே, ஊட்டச்சத்து நுண் ஊட்டச்சத்துக்கள் இரும்பு சத்து, ஜிங்கு, மெக்னீசியம், ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரி நான் சொல்றதா நினைக்க வேணாம், இதெல்லாம் குறைஞ்சி போச்சுக்கிறாங்க. ஜிங்கு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, என் வீட்லயும் உங்க வீட்லயும் புள்ள பிறந்தாலும் அது ஒழுங்கா வளராது, வளர்த்தி வராது, அதோடைய ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சியே குறைஞ்சி போயிடும், ஹோல் பாடி குரோத்தே குறைஞ்சி போயிடும். என்ன சத்து வேணும்? ஜிங்கு. அது எங்க இருந்துச்சு? மண்ணுல இருந்துச்சு. மண்ணுல இல்ல, மண்ணுல இல்லாம இருந்துறப்ப அதுல விளைஞ்ச நெல்லுல இருக்குமா? இல்ல, நிலத்தில் உள்ளதை கால் காட்டும்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி இதில் இருக்கிறது அந்த லட்சணம் அந்த லட்சணத்தில் போயிடுச்சு. அதை நம்ம வந்து நாங்கள் இதை வந்து இந்த அரிசி சார், உயர்ந்த அரிசி சார், அந்த அரிசி சார், பயனே கிடையாது. இரும்பு சத்து குறைஞ்சி போச்சு, ரத்த புற்றுநோய் அதிகமாக இருக்கு, ஹெமடாலஜிக் டிசார்டர் நிறையா இருக்கு, இன்னைக்கு அனிமிக்கா இருக்காங்க, யாரை வேணாலும் பாருங்க சார். ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போச்சு சார், முருங்கை கிருந்திக்கலாமா சார்? உடனே இவன் புத்தி என்னவா மாறுது? ஒரு மாத்திரை போட்டுக்கலாமா சார்? சார் ஒன்றுமே இல்லை சார், 2 யூனிட் பிளட் எடுத்துக்கலாம் சார். ஒண்ணுமே இல்லை, நீ தின்ன பொருள்ல இரும்பு சத்து இல்ல, மண்ணில இல்ல, விளைஞ்சதுல இல்ல. நீ முருங்கைக்கீரை தின்னாலும் அதுலயும் இருக்காது, முருங்கைக்கீரை இந்த மண்ணில தானே விளைஞ்சிச்சு. முக்கியமான விஷயத்தை நான் உன் நண்பர்கள்ட்ட பதிவு பண்றேன், புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாமே என்ன, நெல்லிக்காய் சாப்பிட்டா அது வந்துருச்சா, மாங்காய் சாப்பிட்டா இது வந்துச்சு சார், தேங்காய் சாப்பிட்டா இது வந்துச்சு சார், எங்க விளைஞ்சிச்சு? அந்த மண்ணில என்ன ஊட்டச்சத்து இருக்கு?
சார் அதுக்கு என்ன சார் பண்ணும், மண்ணில் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க சார். வந்ததுலேருந்து அதை சாப்பிட்டா இது இதை சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை. இது என்ன மரம், அது இந்த மரம் விளையணும்னா பாலு முதலியார் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதுலேருந்து என்னென்ன உழுதோ அவருக்கானது என்ன தேங்காய் தானே, அதை தவிர எல்லாம் அதை சுற்றி போட்டாருனாவே அதுக்கான சாப்பாடை செஞ்சுக்கும். அப்போ எந்த பயிராக இருந்தாலும் அந்த பயிரின் கழிவுகள் நேரடியாகவோ அல்லது கால்நடைகளுக்கு கொடுத்து அது அது சிதைக்கப்பட்ட ஒன்று நீங்கள் வயக்காட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நெல்லுன்னு வைங்க, அந்த வைக்கல மாட்டுக்கு போட்டு அது சின்ன சாணத்தை கொடுக்கலாம். ஒரு மாடு ஒரு வருஷத்தில் நாலு டன்னு சாணி போடுது. ஒரு மாடு ஒரு வருஷத்துக்கு 1.5 டன் மூத்திரம் தருது. இது 5 ஏக்கருக்கு போதுமானது. 5 அதை தான் சுபாஷ் பாலேகர் சொன்னார். ஐயா ஒரு மாடு வந்து 5 ஏக்கருக்கு போதுமாங்கய்யா, தாராளமாக போதும். ஒரு குடத்தில் பால் இருக்கு, இந்த இடத்துல ஒரு குடத்தில் பால் இருக்கு, இந்த இடத்துல ஒரு குண்டானில் பால் இருக்கு, இந்த குண்டானில் இருக்கிற பாலை மோராக்கணும், எவ்வளோ ஊற்றுவீங்க உரம் மோறு இவ்வளோ தானே, இந்த குடத்துக்கு அதே அளவு தான். இனாக்குளம் பண்ண விருத்தி பண்ண நீங்கள் நிறைய ஒரு குடத்துக்கு அரை குடம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வயக்காடு அங்கே என்ன விளைகிறதோ உனக்கானதை எடுத்துக்கொண்டு பிறதையை அங்கேயே நீ விட்டுட்டீங்கனாவே முடிஞ்சு போச்சு. அதை தான் ஐயா சொல்கிறப்ப சொல்லுவார், நம்மளால் நுனி சொல்லுவார். புதுக்கோட்டையில் ஒரு புள்ள பொம்பளை புள்ள என்கிட்ட வந்து விடுகதை போட்டுச்சு, எனக்கு வந்து அதுக்கு பதிலே தெரியல, நீனே சொல்லு தாயின்னு கேட்டேன்னு சொல்லுவார்ல. ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார், நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி காட்டுக்குன்னு, நுனியில் இருக்கிறது யாருக்கு நமக்கு, நடுப்புற இருக்கிறது யாருக்கு மாட்டுக்கு, அடியில் இருக்கிறது யாருக்கு காட்டில் உள்ள உயிரினங்களுக்கு. அதை தான் வள்ளுவன் சொன்னான், பகுத்துண்டு வள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்ற எல்லாம் தலை. எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய நம்ம பாலையா சொல்றப்ப சொன்னார், உழவன் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவன் தூங்கினார்லையே, அவர் பேச்சிலேயே அதான் இருக்கு. முதன்மையானவன் ஏன் எல்லாருக்கும் சோறு போடுறவன், கடவுளுக்கு நிகரானவன் அது அவனுக்கே தெரியல, அவனே வாழ வைக்க முடியல. இன்னைக்கு அவன் வீட்டில் புள்ள குட்டியே விளங்கல, அப்புறம் அவன் காடு எப்படி விளங்கும்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது இச்சையாக நான் பார்க்குறேன். ஒரு ஊட்டச்சத்து அங்கே இல்லை, அதோடைய விளைவு அந்த விளைஞ்சதுல இல்லை. விளைஞ்சதுல நீங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது மாதிரி இயற்கை மருத்துவர் சித்த மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவர் நெல்லிக்காய் சாப்பிடு, நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடு, துளசியை சாப்பிடு. துளசி எங்க விளைஞ்சிச்சு? அந்த மண்ணில். அதுல இருக்க வேண்டிய மூலகம் அதுல இருக்கிற சக்தி இல்லைன்னா அது அதுவா இருக்காது, எவ்வளவு நெருக்கடி. அப்ப குறைந்தபட்சம் நீங்க எங்க சோறு வாங்குறீங்களோ, சோறுனா சோத்துக்கான பொருள் மூலப்பொருள் அரிசியோ பருப்போ காய்கறியோ கனிகளோ எவங்கிட்ட வாங்குறோன்னு பாருங்க. அதையெல்லாம் சொல்லித்தரத்துக்கு இந்த தொண்டை மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு உங்களுக்கு உதவி செய்யும். சார் அரிசி என்ன சார் வாங்குறீங்க, ஒரு பேரை சொல்லுவாங்க, அவர்கிட்ட வாங்கி தரோம், அல்லது நீங்க வாங்கிக்கணும், இல்லை இந்த அங்காடியில் வாங்கிக்கணும். அப்ப அவன் வயக்காடு நீங்க ஒரு நாள் போய் பார்க்கணும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், யாரோ நமக்கு செய்து தருகிறார்கள். இப்ப நம்ம போன் பண்ணி சோறு வாங்குறோம்ல, இந்த கோயிலில் போய் வரிசையில் இருந்து சோறு வாங்கணும்ல, அது கூட நேராக போய் தான் சோறு வாங்குறோம். இது அதை விட கேவலம், ஃபோன் பண்ணி சொல்லி தூக்கிட்டு வர்றாரு. உங்கள் மாமனார் மாமியாரா செஞ்சு கொடுத்தவன், இல்லை உங்கள் அம்மா அப்பாவா? ஓ, நம்ம பிள்ளைக்காக செஞ்சு தரணும், இந்த சோறை பத்திரமா செஞ்சு தரணும். அதெல்லாம் கிடையாது, அது அழுகி போனாலும் அவன் தூக்கி விட்டேற மாட்டான், அதுக்கு அஜினம் போட்ட போட்டால் சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நண்பர்களே, ஊசி போதில் ஒரு வடை, உளுத்து போதில்ல, ரொம்ப அருவறுப்பாக அசைவமாக இருந்தால் ஒரு கெட்ட வாடை வருதில்ல, அழுகி போதில்ல, அதை எடுத்து கழுவிட்டு ஒரு மசாலாவை போட்டு கொஞ்சம் அஜினமாக போட்டு உங்கள் மசாலாலாம் போட்டுக்குங்க, அஜினம் மட்டும் கொஞ்சம் போட்டு சமைச்சு வைக்கலாம், யாருக்காச்சும் கொடுத்து பாருங்க, நீங்களே சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து வேறு யார், நீ இவ்வளோ காலம் வச்சதே இல்லை. அந்த கரும அஜினம் மட்டும் மோனோசோடியம் குளுட்டோமேட், அது சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிறக்காது, நம் சமூகம் குழந்தை பிறக்காது. கேவலம் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள், செயற்கை கருவூட்டல் மையத்துக்கு போகிறோம், காளை மாடும் பசுமாடும் இருக்கிறது, சினை ஊசிக்கு அலைகின்றோம். இது வளர்ந்த சமூகமா நண்பர்களே? இதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த மாநாடு, இந்த விழிப்புணர்வு. அப்படி அல்ல, இன்னைக்கு நெருக்கடி வந்துருச்சு. நம்ம உங்க வீட்டிலே இப்ப எனக்கு பேரர்கள்லாம் இருக்காங்க, உங்க வீட்லயும் பிள்ளைகள் இருப்பாங்க, அதுக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்த்தாலே முதல் கேள்வி பெண்ணா கேட்க வேண்டியதா இருக்கு, டெஸ்ட் டியூப்ல பிறந்ததா? ஊசிக்கு பிறந்த கண்ணுக்குட்டிங்கிறம்ல, ஊசிக்கு பிறந்த கண்ணுக்குட்டி தன்னை பாதுகாத்துக்க தெரியாது, ஜெனடிக் கேரக்டரை யூஸ் பண்ணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஊசிக்கு பிறக்கிறது போறோம், ஏதாச்சும் உங்களை கடிக்கிறதுன்னா கொசு அப்படியே பிடிச்சி அப்படி பாருங்களேன், நான் நிறைய பார்க்குறேன், அதை கொள்றது வந்து பிடிச்சிக்கல, மொச்சக்கொட்ட சைஸில் இருக்கு, கொசுவா இதுன்னு பயமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. ஒரு கொசு ஆரோக்கியமா பிள்ளை பெற்றிருக்கு. நம்ம 6 அறிவு 7 அறிவுன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிள்ளையே பத்திரிக்க தெரியல, சோறு திங்க தெரியல, தூங்க தெரியல, 1-2 போக தெரியல, இது பிறவியா? ஏன் அரிசி திங்க தெரியல? அரிசியை தின்னீங்கன்னாவே எல்லா பிரச்சனையிலையும் மாறும், மிக தெளிவாக என்னால் பேச முடியும். ஒரு அரிசி என்பது அப்படிப்பட்ட ஒரு உணவு, அது அந்த அரிசி, அதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அரிசி ஒன்று சாப்பிட, ஒரு பொருள் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த அரிசியுமே நஞ்சாக வேலை செய்யும்.
நான் ஏன் இவ்வளோ நேரம் வேற சொன்னேன், இப்போ திருப்பி வந்து நீ சத்து உள்ள மண்ணில் விளையணும், அது பாரம்பரிய அரிசியாக விளையணும், அதை தீட்டாமல் திங்கணும், இதெல்லாம் சொன்ன சரி செய்யலாம்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ வந்து அதுவே நஞ்சாக வாருங்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அனுபானம் தேவை, அனுபானம் தேவை. அப்படின்னா என்ன, அரிசி என்ன வியாதி உண்டு பண்ணும் தெரியுமா நண்பர்களே? அரிசி கொழுப்பு இருக்கு இல்லையா, தேவையில்லாத கொழுப்பு அதிகப்படுத்தும். அரிசி நல்லா புரிஞ்சுக்கங்க, அரிசியே உண்டு பண்ணுதுன்னா மற்றதெல்லாம் ரொம்ப உண்டு பண்ணும். ஒன்று ஒன்றுக்கு நான் பேச முடியும், ஆனால் அரிசியை மையமாக வச்சு தான் பேசி முடிக்க போகிறேன். அரிசி அதிகம் சாப்பிடுகின்ற பொழுது, அரிசியை கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது அதில் என்ன வரும், தேவையில்லாத கொழுப்பு சேருது. அதுக்கு அடுத்தது என்ன தினமும் வரும், கபம், சளி வரும், சளி வரும். எதை, யோக்கியமான உணவையே சொல்கிறேன், இயற்கை விவசாயத்தில் விளைந்த பூரணமான பாரம்பரிய தீட்டாத அரிசியை சோறாக சமைத்து நீங்கள் தின்னுகின்ற பொழுது கபத்தை அதிகப்படுத்தும், தேவையில்லாத கொழுப்பை அதிகப்படுத்தும். அப்படின்னா எப்படி சார் சாப்பிட்றது, பயமும் கேள்வியும் வருது இல்லையா? அரிசியின் ஆன்டிடோடுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது, தமிழில் இருக்கு நஞ்சு குறிப்பான். அந்த அரிசியை திங்கிறப்ப அதனால வரக்கூடிய நஞ்சை முறிக்கக்கூடியது மூணு பொருள், ஒன்று மிளகு, ஒன்று சீரகம், ஒன்று கிராம்பு. பொங்கலில் என்ன இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் என்ன படிச்சுட்டு வந்தானா, சிஎஃப்டிஆரில் போய் சயின்டிஸ்டா, உணவு சயின்டிஸ்டா, இல்லை நிஃப்டத்தில் படித்த பேர் அறிங்கண்ணா, உங்கள் முன்னோரும் என் முன்னோரும் நம்ம முன்னோரும் கேவலமாக அரிசியை மிளகு சீரகம் கிராம்படை தின்னா அந்த நஞ்சை முறிக்கிறா பாருங்க, அவன் தான் யா சரி. அந்த அறிவை உதாசீனப்படுத்திட்டமே இப்போ என்ன சாப்பிட்றோம் நம்ம பிள்ளைகள் சார், ஃப்ரைடு இட்லி. அது என்ன இட்லி இல்லை, ஃப்ரைடு இட்லி. ஏற்கனவே செத்தது அரிசி செத்தா தானே இட்லி ஆகுது, ஏற்கனவே அரிசி செத்து போச்சு, செத்து தான் இட்லி ஆச்சு, அதுவே தப்பு தான். சரி அதுக்கு வந்து ஏதோ கிராம்பு சீரகம் மிளகெல்லாம் ஒரு குழம்பு கூட்டில் வச்சு சாப்பிட்டுட்டா ஏதோ தப்பிச்ச முளைச்சோன்னு தப்பிக்கலாம். அந்த வெந்துச்சு பாருங்க, செத்த டெட் பாடி இட்லி இருக்கேன், அதை எட்டு துண்டா போட்டு ஒரு குழுக்கள் டப்பா மாதிரி ஒன்று கொடுக்குறான், அதில் போட்டு வெங்காயம் என்னென்னமோ சிகப்பு பச்சைலாம் அது என்னமோ கொட்டுறான், கலர் கலராக அதில் போகுது. பிள்ளைகளே நீங்கள் கெடுவது எங்களால், உங்கள் மேல் தவறில்லை, நாங்கள் சொல்லி தரவில்லை. ஏதோ தெரியும், ஏ தம்பி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, இது இந்த பக்கம் உரமா பார்க்கணும் பாஸ்டா, இது உங்களை விட்டுட்டு பெற்றோர்களை தாத்தா பாட்டி என்ன பண்ணுவானா இந்த உரத்தில் உட்காந்துருப்போம், நீ என்ன வேணுமோ வாங்கிக்க தம்பி, அவன் ஒரு ஃப்ரைடு இட்லி கொடு, இல்லை சிக்கன் ஃப்ரைடு ரைஸு. இது விளங்குமா, இந்த உடல் விளங்குமா? நீங்கள் அசைவத்தில் கோழி சாப்பிடுவீர்களா, சாப்பிடுங்கள், அதை எப்படி சாப்பிடணுங்கிறத கற்றுக்குங்க, அதெல்லாம் இன்னுமே புதுசாக கற்றுக்க வேணாம். நம்ம முன்னோர்கள் மிகச்சரியாக அதை செய்தார்கள், அசைவம் சாப்பிடுவதும் சைவம் சாப்பிடுவதும் நல்ல உணவு தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதை எப்படி சாப்பிடுவது, எதை எதோடு சேர்ப்பது, எதை எப்பொழுது எவ்வளவு சாப்பிடுவது, நிறைய இருக்கே தெரியலையே, எதை வேணாலும் சாப்பிடலாமே. அகத்திக்கீரை எடுத்துக்கிறான், அதை ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கிறான், கோழிக்கீரையை சமைச்சு வச்சுக்கிறான், மதுவை அருந்திக்கிறான், அதை சாப்பிட்றான். அதுக்கு உரக்கடையில் போய் பூச்சிக்கொல்லி வாங்கி குடிச்சிடலாமே, டைரெக்டே கிட்டு ஒரு டப்பா உடச்சோம் குடிச்சோம் கதை முடிஞ்சிச்சு. அரிசி என்பது அவச்சிருந்த ஒரு அருமருந்து. அந்த அரிசியை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலன்னா இப்ப ஆன்டிடோட்னு சொல்றோம். இப்ப காய்கறி எப்படி சாப்பிடுறது, பழங்கள் எப்படி சாப்பிடுறது, நண்பர்களே கறிக்காய்கள் எவ்வளோ உங்களுக்கு எந்த நோயும் வர வேணாம்னா, உங்களுக்கு எந்த நோயும் வர வேணாம், மூணு டிப்ஸ் தரேன் எந்த வியாதி எனக்கு வர வேணாம், ஏன் என் வீட்டில் இருக்கிற யாருக்கும் வர வேணாம். அப்படின்னா முதல் டிப்ஸ் என்னென்னா, பாரம்பரிய தீட்டாத அரிசியை உண்ண வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பாடி வெயிட் எவ்வளவு, யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய பாடி வெயிட்டு 75 90 95 நண்பர்களே உங்கள் பாடி வெயிட் எவ்வளவோ, ஒரு கிலோவுக்கு 5 கிராம் காய் நாகரிகம் தமிழ்நாட்டில் ஒரு உச்ச பதவியில் இருக்கிறவங்க, அவங்க பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் சொன்ன அரிசியை தாங்க நான் சாப்பிட்டுட்டுருக்கேன், நீங்கள் சொன்ன அரிசியை தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன், என் பாடி வெயிட் கொஞ்சம் கூட போனது மாதிரி இருக்குது, என் பாடி வெயிட் கொஞ்சம் கூட போனது மாதிரி இருக்குது, இந்த அரிசி சாப்பிட்டா பாடி வெயிட் கூட போகுமா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் நீங்கள் சொன்ன அரிசி 50 கிராம் 3 வேளைக்கு சாப்பிட்றேன், எவ்வளவு 50 கிராம்ஸ், அதில் பாடி வெயிட் இருந்துங்கிறாங்க. ஆனால் கறிக்காய்களையும் கனிகளையும் நிறையா சாப்பிட்றாங்க, நம்ம எதை சாப்பிட்றோம்,
நல்ல தட்டு நிறைய சோறு. காய்கறி சாப்பிட்டியா? அது காய் எனக்கு பிடிக்காது சார். கீரை? அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சார். இந்த ஊறுகாய் மாதிரி காய். அரிசியை 50 கிராம் ஒரு நபர் 3 வேளை சாப்பிட்டு அதனால பாடி வெயிட் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்னா நிறைய சாப்பிட்றோம். ஏன் நிறைய சாப்பிட்றோம் தெரியுமா? தீட்டினதுனால. தீட்டாமல் சாப்பிட்டா அவ்வளோ சாப்பிட மாட்டீங்க, அன்பாலிஸ்டு வால்யூம் குறையும். அவள் சாப்பிட்றீங்களா? அவள் சாப்பிட்றீங்களா? அவள் சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளோ பிரச்சனை தீரும். நான் கேட்குறது உங்கள் நண்பர்களை, அவள் சாப்பிட்றீங்களாங்கய்யா? சாப்பிட்றேங்கய்யா. எப்போ சாப்பிட்டீங்க? ஆயுத பூஜை அன்னைக்கு சாப்பிட்டேங்க ஐயா. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூட சட்டம் போட்டாங்களா? என்ன சார், ஆயுத பூஜைக்கு தானே சார் அவள். அப்போ உலகத்தில் இந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஆயுத பூஜை அன்னைக்கும் அடுத்த நாள் மட்டும்தான் நீ நல்லா இருப்பேன். பாக்கி 364 நாளும் நீ தேர மாட்டேன். ஏன் டெய்லி அவளை ஒரு உணவா ஒரு கஞ்சியா குடிக்கலாமா? பாயசமா குடிக்கக்கூடாதா? கெட்டி எவ்வளோ இருந்தால் ஒரு பொங்கலா சாப்பிடக்கூடாதா? அதில் மிளகு சீரகம் கிராம சேர்த்து சாப்பிடக்கூடாதா? நமக்கு இதே புரிதல்லையே பிரச்சனை. அவளுக்கு சாப்பிடக்கூடாது ஆயுத பூஜைக்கு. பொறி சாப்பிடக்கூடாது. பொரிய வறுத்து வளகாப்புக்கு சாப்பிட்றது தான் பொறி. இதெல்லாம் பொறி சாப்பிட்டீங்கன்னா சக்கர வியாதிக்கு நீரிழிவுக்கு அது மருந்து தானே? தீட்டி அரிசி தானே சக்கர வியாதியை உண்டு பண்ணுது? நான் வியாதிகளை பற்றி விரிவாக பேசலை. ஒவ்வொரு வியாதியை பற்றியும் விரிவாக பேசணுன்னா நேரம் நிறைய ஆகும். அரிசியை மையமாக வச்சு தான் நான் மற்றதை சொல்கிறேன். ஒரு அரிசியை நீங்கள் சாப்பிடணுன்னா 3 நிலையில் சாப்பிட்லாம். 3 நிலையில் 2 நிலை உங்களுக்கு கைகூடும், ஆரோக்கியத்திற்கு. என்ன அரிசி சாப்பிட்றதெல்லாம் சொல்லிவிட்டேன், நீங்கள் அதை சந்தேகம் தான் கேட்டுக்கலாம். அரிசியை எப்படி சாப்பிட்லாம்? ஒன்று ஆவியில் அவிச்சு சாப்பிட்லாம். அரிசியை ஆவியில் அவிச்சு. ஆவியில் அவிச்சு சாப்பிட்றது என்னென்ன? புட்டு, இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை, இப்படி ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாப்பிடலாம். இது பூரா 75% நலன் தரும். 75% அதோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியில் அவிச்சு சாப்பிட்றீங்க, அது தண்ணியில் அவிச்சது என்னென்ன? சோறு. அது 50% பலன் தரும். அடுத்தது ஹோட்டலில் போய் உட்காருவான், என்ன வேணும்? ஒரு ரவா தோசை, ஒரு மாவு தோசை, ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணுவான். அவன் சர்வர் திரும்பி அவன் மாட்டுக்கு போவான். அவனை இவன் திரும்பி கூப்பிடுவான், யோ இங்கே வாயா வாயா வாயாமா. அவன் என்னம்மா ரெண்டும் எப்படி சொல்லுவான் உங்களுக்கே தெரியுமே, சொல்லியிருப்பீங்கன்னு. ஆ முருவலா, முருவலா விருதுபட்டி சனியனா விலைக்கு வாங்கினது. அது மொத்தமாக கொஞ்சம் அவன் நீ சொல்லாட்டி கூட அவன் மொத்தமாக கொண்டு வந்திருப்பான், கொஞ்சம் தப்பிச்சிருப்பேன். முருவலாக போட்டு கொண்டோம். நாக்கு கேட்குது, காடு வா வாங்குது, வீடு போங்குது. அப்போ முருகலா போகிறப்ப டெம்பரேச்சர் கூட போகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சயின்ஸ் புரிஞ்சுக்கங்க. வெப்பநிலை அதிகம் போகுது, அதில் ஜீரோ ஜீரோ பெனிஃபிட். அப்போ அதுக்கு பேர் ஜங்கு, ஜங்கு பயனில்லா உணவு. அப்போ வறுக்கிறது, பொசுக்கிறது, தீக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் என்னைக்கோ ஒன்று சாப்பிட்டா கூட தவறு இல்லை. அதுவே எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் தோசை தான் திம்பேன். அந்த தோசைக்குள்ளே போய் வீட்டில் பாருங்களேன், அது முதல் நாள் வாங்கின போய் இந்த அகலமே இருக்காது. தேஞ்சி தேஞ்சி சின்ன வட்டமாக இருக்கும். அதுலேயே அப்படியே சுற்றி போட்டு கொடுத்துருவாங்க. நாம் எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டுருக்கோம். நமக்கான உணவை பேர் உணவாக நீங்கள் அரிசி எடுக்கணும்னா கஞ்சி தான். இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு அன்பாக, ஒரு நலன் விரும்பியாக, ஒரு வெல் விஷராக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சும் தயவுசெய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் கஞ்சி சாப்பிட பழகிக் கொள்ளுங்கள். கஞ்சி அது எப்படி வேணாலும் வச்சுங்க. அரிசி கொஞ்சம் போட்டுங்க, பச்சை பயிர் போட்டுங்க முளைக்க வச்சு, அதில் வந்து மிளகு சீரகம் போட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் துருவி அது தலையில் போடுங்க. இல்லை பழங்கள் வேணுமா, ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் போடணுமா, போட்டுக்க. என்னத்தை வேணாலும் போடு, ஆனால் அது எதுவாக இருக்கணும்? கஞ்சி. ஒரு வேளை சாப்பிடக்கூடாதா? அந்த ஒரு வேளை சாப்பிட்டாலே அதுக்கே பெரும்பலன் கிடைக்கும் அரிசியில். அப்போ ஊட்டம் இல்லாத மண் வளம் குறைந்த இடத்துல விளைகிற நெல் பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் அதில் ஊட்டச்சத்து இல்லைன்னா, அப்போ இந்திய சர்க்கார், மத்திய சர்க்கார் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணுறப்ப ஊட்டச்சத்து இல்லை, ஜிங்க் இல்லை, இரும்புச்சத்து இல்லை, கால்சியம் இல்லை. அப்போ என்ன தெரியுமா செய்கிறாங்க? அரிசியில் எவ்வளோ அரிசி இது வரைக்கும் வந்திருக்கு தெரியுமா நண்பர்களே? பிடி ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேசலஸ் பிரிஞ்சினஸ்ங்கிற நுண்ணுயிரை செலுத்துறது. அதுக்கடுத்தது ஹெச்டி ரைஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெர்பிசைடல் டாலரண்ட் ரைஸ். கலைக்கொல்லி அடிக்கிறாங்க இல்லையா, கிளைபோசட் மாதிரி, அந்த டாக்ஸின் வராமல் இருக்கிறது மாதிரி ஒரு நஞ்சு. அதுக்கடுத்தது பிபிஆர் ரைஸ், பாக்டீரியல் பிளைட் ரெசிஸ்டன்ஸ் ரைஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. அது ஒன்று அதுக்கு அடிச்சு அந்த நஞ்சு வராமல் இருக்கிற அரிசி. அதுக்கடுத்த அரிசி கோல்டன் ரைஸ், விட்டமின் ஏ எல்லாருக்கும் வந்து வேணும், கண் நோய் வருது அப்படின்னு சொல்லி விட்டமின் ஏ அதுக்குள்ளே திணிச்சு அது அடுத்த ரைஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்தது என்ன தெரியுமா அரிசி வந்திருக்கு? பார்மா ரைஸ், பார்மா ரைஸ். அது என்ன பார்மா ரைஸு? நம்ம எந்த நஞ்சை சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல எந்த உறுப்பு அதை சரி பண்ணுது? உங்கள் ஈரல். அந்த ஈரல்லேருந்து ஒரு செல் எடுத்து அதை அரிசியோடு சேர்த்து கண்டுபிடிச்சது தான் பார்மா ரைஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க, பார்மா ரைஸ் இவ்வளோ தான் வந்துச்சுன்னு இது வரைக்கும் இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொன்று சேர்த்துட்டாங்க, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ். அது என்ன சார் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸு? ஒன்றுமே இல்லை, இந்த அரிசியில் ஜிங்க் இல்லைன்னு ஆயிடுச்சா, இரும்புச்சத்து இல்லையா, கால்சியம் இல்லையா, பிள்ளைகள் கெட்டு போயிடுவீங்கல்ல, பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல, எங்களுக்குன்னா அரசுக்கு இருக்குல்ல, என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. ரேஷன்லாம் வந்துருச்சு நண்பர்களே, வந்துருச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண அரிசி இருக்குல்ல அதை எடுத்துக்கிறாங்க. அதை நல்லா மகமாய் கோயிலுக்கு என்ன அந்த காலத்தில் போட்டேன், இப்போ குறைஞ்சி போச்சு, என்ன போட்டீங்க? மகமாய் கோயிலுக்கு போட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க என்ன?
மாவிளக்கு. அந்த மாவிளக்கு மாவு மாதிரி இந்த அரிசியை மாவா ஆக்கிக்கிறாங்க. மாவா ஆக்கி இந்த இரும்பு சத்து அல்லது சுண்ணாம்பு சத்து இந்த வேதியியல் ரசாயனம் இருக்குல்ல, இதை அது தலையில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு இந்த காராப்புட்டி ஜார்மியில் போடுவீங்கல்ல, அது மாதிரி எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, எக்ஸ்ட்ரூடர்ன்ற டெக்னாலஜியில் இந்த மாவிளக்கு மாவு மாதிரி அந்த சத்து சேர்த்ததை அதில் தேய்ச்சிங்கன்னா அரிசி மாதிரி அப்படியே விழுகுது. அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள்கிட்ட, சார் பிளாஸ்டிக் ரைஸ் வந்துருச்சா சார், அது மாதிரியே இருக்குது சார். இது இதுதான், இதை 100 மடங்கு சாதாரண அரிசியோட 100 கிலோவுக்கு 1 கிலோன்னு கலந்து விற்க ஆரம்பிச்சாச்சு. ஏன், அரிசியில் ஊட்டச்சத்து இல்லையா? ஏன் இல்லை, மண் வளமாக ஏன் மண் வளமா இல்லை, வேதியியல் ரசாயனம், ரசாயனத்தை கொட்டி தீர்ப்போம். இயற்கை விவசாயிகள் இங்கே இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் உங்கள் குலத்திற்கு தெய்வங்கள் மாதிரி, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இயற்கை உழவர்களை நான் நெஞ்சார வணங்குகின்றேன். நீங்கள் இல்லைன்னா இந்த தேசம் அழிந்து விடும், இந்த தேசம் அழிந்து விடும். நான் உணர்வுபூர்வமாக சொல்கின்றேன், உணர்ச்சி பூர்வமாக பேசவில்லை. இந்த இயற்கை உழவர்கள் தருகின்ற இயற்கை வேளாண்மை காட்டிலிருந்து விளைந்த எந்த பொருளையும் எல்லா ஊட்டச்சத்து இருக்கு, அங்கே வந்து 45 தேவையா? தேவையில்லை. அப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன? உழவர்களாக இருந்தால் உடனடியாக இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டும். உழவாண்மைக்கு சொந்தமில்லை என்று ஒருவர் இருப்பீர்களே, ஆனால் எப்படியாச்சும் அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி ஒரு 5 பேரையாச்சும் ஒரு ஒரு மாசத்துல இயற்கை விவசாயத்துக்கு மாத்தணும். யாராச்சும் இருந்தா நீங்க செலவு பண்ணி அவனை இந்த மாதிரி கூட்டத்தை கலத்துட்டு வந்தோம். யோ வாயா வாயா, நானே ஒன்னு அழைச்சிட்டு போறேன், யா கார்ல ஏரியா பஸ்ல வாயா, அங்க ஒரு கூட்டம் நடக்குது, விவசாயியை நீங்க அழைச்சிட்டு வந்தோம். அடுத்தாப்புல அதுதான் நாங்க செய்யலாம் இருக்கோம். விவசாயி அழைச்சிட்டு வந்தா அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு பரிசு, விவசாயி அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு விருது. இந்த பேஷண்ட் அழைச்சிட்டு வந்தா அழைச்சிட்டு வரவங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, ஏன் இது எதற்காக? நமக்காக தான், நாம் செய்யாவிடில் யார் செய்வார்? நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அரிசி என்பது ஆகச்சிறந்த சந்தோஷத்தை கொடுத்தது. வள்ளுவன் சொல்றான், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ட ஐயரவும் தீரா இருமை தருங்கிறான். என்ன அர்த்தம் தேரான் தெளிவும்? ஒரு பொருளை பற்றி நீ தெளிவில்லாமல் அதை எடுத்துக்கொண்டால் உன்னை சங்கடப்படுத்திவிடும். தெளிந்தார்களின் ஐயரவும், நீ ஏற்கனவே அரிசி தின்ன ஆனந்தத்தை அனுபவிச்ச சமூகம், ஆனா இன்னைக்கு நீ அரிசியே சந்தேகப்படுறிய. விலங்குமானம் குடும்பம், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இருமை தரும். தருதா இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வியாதி, பல வியாதி, என்ன குத்தம் திருன்னு வருதுங்கிறான், படுத்தா தூக்கம் வரலங்கிறான், கக்கு சுக்கு போனா வெளிக்கு வரல, டாய்லெட் மூத்திரம் வரல, டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்தா பசிக்குது ஆனா வேணாங்குது, பசிக்கல செரிக்கல, எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் எதனால? அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும், அரிசியை மாற்றுவீர்களே ஆனால் உங்கள் ஆரோக்கியம் மீளும். A rice can heal all. ஒரு அரிசி என்பது உங்கள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் டயர்ட் ஆக மாட்டேன். எனக்கு வந்து சப்ஜெக்ட் நான் பேசி ஒரு நாள் விட்டாலும் பேசுவேன். எனக்கு இந்த மாதிரி மேடையை கொடுத்தாம அப்படியே உட்கார வச்சு ஒரு நாள் பேசுவோன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் மேடை நாகரிகத்தோட இதுவே நான் நிறையா பேசியிருக்கேன். நேரத்தை நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ளே வர்ற நண்பர்களே, அரிசி ஆனந்தமாக ரசித்து நின்று உண்ணுங்கள். நின்று உண்பது என்பது உங்கள் அரிசி நாருடன் இருந்தால்தான், நார் சத்தோட. சார் போனேன் சார், எனக்கு ஃபோன் வரும், சார் போனேன் சார், ஆற்காடு திருவிழாவில் உங்கள் பேச்சை கேட்டேன் சார், அதனால நான் மாப்பிள்ளை சும்மா வாங்கிட்டு போனேன் சார். அதை வாங்கிட்டு போய் சார் குடும்பத்தில் வேறே சண்டையாக போச்சு சார். என்னம்மா ஆச்சு? அது சார் வேவுது வேவுது வேவுது, அவ்வளோ நேரம் வேவுது சார். மொதல் பிரச்சனை. சரிம்மா, அடுத்த பிரச்சனை, கேஸ் அடுப்பில் வச்சியாம்மா? தயவு செய்ய வைக்காத தாயி, விறகு சிறப்பாக செஞ்சுக்கிற மாதிரி நாட்டில் கேஸ் எல்லாம் தவிர்க்க கற்றுக்குங்க. வீட்டில் கொல்ல போக யாராச்சும் ஃப்ளாட்டில் இருக்கிறவன் பாவம் செஞ்சவன், அவன் என்ன திருட்டு போட்டு கேஸில் கொல்ல பக்கம் தெரு பக்கம் உள்ளவனா கொடுத்து வச்சவன், கிராமத்துல ஊர்காட்டில் இருக்கிறவன் ஆக ரொம்ப கொடுத்து வச்சவன், அவன் என்ன பண்ணா விறகடுப்பு ஒன்று வச்சுட்டு அதில் வச்சுட்டு நீ சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், சீரியல் பார்க்காத, சொந்த வேலையை வேற வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டு அது வேகுது இல்லையா? சரி சார், நீங்க சொன்னது மாதிரி வெளிச்சேன் சார். என்ன சார், என்னம்மா ஆச்சு சார்? இந்த அரிசியெல்லாம் வெந்தா உப்பு சார், இந்த அரிசி மட்டும் அப்படியே அவள் மாதிரி பிரியுது சார், சமைச்சவங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும், புக்கு திறந்துருக்குல்ல அது மாதிரி ஓப்பன் ஆகும். ஏன் ஓப்பன் ஆகுது? அதில் அவ்வளோ ஃபைபர் இருக்கு, கேன்சருக்கு மருந்தான ஃபைபர் இருக்கு, அதனால ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆனால் எனக்கு உனக்கு என்ன நல்லது தானே? சரி சார், அடுத்த பிரச்சனை இன்னொன்று சார், அதில் குழம்பு, அதில் குழம்பு அவருக்கே நான் முடிச்சிடலாம், நான் முடிச்சிடறேன் அவரே போதியா நிறுத்தியா அப்படிங்கிற, அதில் குழம்பு ஊற்றுனீங்கன்னு வைங்க சார், குழம்பு தனியாக இருக்கு சார், தனி கொடுத்த ரெண்டு நடத்துது சார், உன்னோட ஒன்று சேர மாட்டேங்குது சார். அடுத்த பிரச்சனை நண்பர்களே, இதெல்லாம் துவக்க நிலை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட போகிறீங்கல்ல, அந்த சோத்தை போட்டு குழம்ப ஊற்றிடுங்க, ரசமாக குழம்ப ஊற்றிட்டு அது மேலே ஊற்றிட்டு இன்னும் ஒரு படி மேலே வேணாலும் உங்கள் கையை கழுவிட்டு ஒரு பெசை பிசைஞ்சிருங்க, பிசைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முந்திக்கையெல்லாம் கழுவிட்டு மெதுவாக வர்றீங்கன்னு வைங்களேன், ஒரு 2-3 நிமிஷம் அதில் ஊறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்போ அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்கிறத அனுபவிச்சால் தான் தெரியும். சர்க்கரைன்னு பேப்பரில் இருக்கு, நான் இணைக்காது, நக்கி பார்த்தா தான் இணைக்கும்.
மிக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அரிசி என்பது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். அந்த அரிசியை உண்டு கொண்டு உழவர்கள் உயர்த்து நிலையில் அவர்கள் போற்றப்பட வேண்டும். அதுதான் மருந்து. நம்ம நாட்டில் வந்து ராமாயணத்திற்கு முந்தைய சீவக சிந்தாமணி காலம், சீவக சிந்தாமணி காலம். அதில் ஒரு பாடல் வருகிறது நண்பர்களே. மீன் கனினளவும் வெற்றிடங்கள் இன்மையால் தேங்கனா கரும்பியல் காடும் செழிநிலில் வான்புகள் களிரிமாய் கலனியாக்கமும் பூங்குறா குறைபுரி துள்ளன் சமைத்து. மூணாவது லைனு, வான்புகள் களிரிமாய் கலனியாக்கமும். என்ன சொல்றான்? வானத்தில் இருக்கிறவர்களும் வானத்திற்கு அளவுக்கு இருக்கின்றவர்களும் வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நெல் வயல்காட்டில் யானை புகுந்தாலும் தெரியாமல் மறைந்திருக்கின்ற அந்த நெல்லுக்கு பெயர் காட்டியானம். அது இருக்கிறது நண்பர்களே, உங்களுக்காக இருக்கிறது. கடைவிரித்தின் கொள்வாரில்லை என்று சொல்ல வேண்டாம். சிவவாக்கியார் சொன்னார் இல்லையா, நான் பிளக்க பொய் உரைத்து இவனும் வாழ மாட்டான், அடுத்த தலைமுறையும் வாழ வைக்க மாட்டான். ரொம்ப அருமையான பாடல் அது அல்லண்ணா. சிவவாக்கியார் பாடல் சித்தர் பாடல். நா பிளக்க பொய் உரைத்து நன்னிதியம் தேடி நலம் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூ பிளக்க வருகின்ற புற்று ஈசல் போலே புலவலன்னு கலகலன்னு புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறிவீர், கைவிடவும் மாட்டீர். அப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போலே என்ன பாடல். ஆனால் அதிலே இப்போ பிரச்சனை, பூ பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புள்ள பெற்றுக்குவான்னா இப்போ அதே பிரச்சனை ஆகிடுச்சு. ஒன்றும் புள்ள பெற்றுக்க முடியல, அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பெட்டிலடி. அவன் சிவ அவன் சிவ சிந்தாமணி காலத்தில் தான் புள்ள நிறையா பார்த்ததுன்னு கண்ணா. இப்போ அங்கேயே பிரச்சனை சார், ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி பிள்ளை ஒரு ஏழு எட்டு பேர், புருஷ பொண்டாட்டியெல்லாம் புருஷனுங்கள்லாம் ஒரு இடத்துல படுத்திருப்பான், பொண்டாட்டியெல்லாம் ஒரு இடத்துல ஓப்படியாலாம் வரிசையாக படுத்திருக்கோம் ஹாலில். திடீர்னு ஒன்று சொல்லும் ஒரு பொண்ணு, அதில் என் கூட இருந்தாலும் உங்கள் கூட இருந்தால் நேற்றைய உலகம் நான் முழுவாமல் இருக்கேன், கூட படுத்திருந்ததெல்லாம் குழம்பிடும், நம்மளோட தானே படுத்திருந்தா இவன் எப்படி முழுவாமல் போனான். அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தது நேற்று. இன்னைக்கு தனியாகவே படுத்திருக்கு ரெண்டும். ஐ வெரி சாரி டு சே, என் பிள்ளைகளே உணவை தேர்ந்தெடுங்கள், உடலை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தால் நீங்களும் நலவளமாக இருக்கலாம், நம் எதிர்காலமும் நலவளமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.